கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தாமே நம்மோடு இருந்து இந்த இக்கட்டான காலங்களை கடந்து செல்வதற்கு வேண்டிய ஆற்றலையும் பலனையும் தந்து நம்மை நடத்தி செல்வாராக. இப்பொழுதும் எல்லாரும் இருக்கிற இடத்தில் தானே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் இன்றைய நாளிலே செலவிட இருக்கிற இந்த 2 மணி நேரங்களுக்காக ஆண்டவரோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அவரை நாம் துதித்து பாடும்படியாக நாம் செலவிட இருக்கிற இந்த நேரங்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம் விசுவாசத்தோடு நாம் கலந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்வை திருப்புகிறதாக இருக்கிறது. அவருடைய ஒரே ஒரு வார்த்தை நம்முடைய இருதயத்தை புரட்டி போடுகிறதாக இருக்கிறது. அவருடைய ஒரு வார்த்தை நம்முடைய அவருடைய அந்த அளவில்லாத அந்த அறிவு கட்டாத அன்பை உணர செய்கிறதாக இருக்கிறது. ஆகையினாலே நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஊக்கமான ஒரு ஜெபத்தோடு, ஆண்டவரே நீங்க இடைபடணும், நீர் பேசுகிறவர், நீர் ஜீவிக்கிறவர், நீங்க பேசணும் அப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நீ பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் போச்சுகிறோம். ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிறீர், எங்களோடு நீர் இருக்கிறீர் அப்பா. பூமியிலே உணர்வுள்ளவன் உண்டோ என்று உம்முடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிற வேளையிலே உணர்வுள்ள இருதயத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் வானமாகிய உம்முடைய சாணத்திலிருந்து பூமியின் குடிகள் ஒவ்வொருவர் மேலும் நீர் நோக்கமாக இருக்கிற தெய்வமாக இருக்கிறீர். நீர் எங்களையும் நீர் நோக்கி பார்க்கிறீர் அப்பா. ஆண்டவரே இந்த ஸ்தலத்திலிருந்து நாங்கள் செய்யவிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய ஆளுகை இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடல் பாடுகிற பொழுது உற்சாகமாக கருத்தை உணர்ந்தவர்களாக பாட கிருபை செய்யும். அந்த பாடல் வரிகளை உணர்கிற வேளையிலே உம்முடைய ஆவியானவர் எங்களுடைய உள்ளங்களிலே கிரியை செய்யப்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த இடத்திலிருந்து அதை நடத்துகிற பிள்ளைக்காக நாம் ஜெபிக்கிறோம். அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும்பார் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை தொடர்ந்து நாங்கள் கேட்க இருக்கிற வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க பேசுங்க, எப்படியாக பக்தன் கூறினது போல சொல்லும் அடியின் கேட்கிறேன் என்று கூறினது போல அப்பா, தாகத்தோடு உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வேண்டிய அந்த இருதய அமைப்பை நீர்தாமே அருளும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுடைய கிருபையும் உடைய ஆலயங்களை சூழ்ந்து இருக்கட்டும் ஆண்டவர். எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் மீது கிருபையாயிரும் அப்பா. கவன சிதறல்களுக்கு நீங்களாக்கி எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய ஆளுகை பிரசனம் தொடர்ந்து எங்கள் மத்தியில் இருப்பதாக அப்பாவுடைய கரங்களிலே ஆண்டவரே இதை இங்கிருந்து செயல்படுகிற பிள்ளைகளையும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர்தாமே பார்க்கிறீர் என்கிற ஒரு உணர்வோடு பயத்தோடு அதே வேளையில் மகிழ்ச்சியோடும் உம்முடைய சமூகத்திலிருந்து உண்மை ஆராதிக்க உடைய வார்த்தைகளை கேட்க அனுகிரகம் செய்வீராக. அப்பாவுடைய ஆளுகை பராமரிக்க ஒப்புக் கொடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் எல்லோரும் சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நல்ல நாளை நமக்கு தந்தபடியால் கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஒருவரும் சாவாமே உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷர் ஒருவராலும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாக இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவரை நம்ம புகழ்ந்து முதலாவது ஒரு பாடல் உண்மை ஆராதிக்க கூடி வந்தோம். நல்லவரே, எல்லாரும் கருத்தை உணர்ந்து உற்சாகமாக தேவநாமத்தை புகழ்ந்து நாம் பாடுவோம்.
எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. உண்மை உள்ளவரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உண்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. நம்ம தேவனை நம்முடைய வார்த்தையினால நம்ம நாவினால நம்ம தேவனை அறிக்கை செய்கிறோம். அது நல்லது. தேவன் அதில் பிரியப்படுகிறார். ஆனால் நம்மளுடைய இருதயம் என்னவாக இருக்கிறது? இருதயம் வேறு இடத்துல இருந்துட்டு நம்ம தேவனை நோக்கி நம்மளுடைய நாவினால் அறிக்கை பண்ணால் அது அர்த்தமற்ற ஒரு ஆராதனையாகிடும். நம்ம ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அவர் நம்மளை தெரிந்து கொண்டது நம்மளுடைய நீதியின் நிமித்தமாக அல்ல. அவர் நம்மை ரட்சிக்கும் அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாக அவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். இது நம்மளால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவாக இருக்கிறது. பேதையாக இருந்த நம்மளை அவர் தெரிந்து கொண்டார். திக்கற்று திரிந்த நம்மளை அவர் நமக்கு அடைக்கலமாக தேவன் இந்த நேரத்தில் நமக்கு இருக்கிறார். அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் வார்த்தையில் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நம் மத்தியில் அந்த தேவனை புகழ்ந்து வார்த்தையில் உண்மையுள்ள தேவன் தேவன் வார்த்தையானவர் அந்த பாடலை பாடலாம்.
போல அலைந்தேனே வேதயாம் என்னை தேடி Thank you.
கொடுத்து பரமனின் அடிகளை பின்பற்றணும். பரிசுத்த வார்த்தைக்கு இடம் கொடுத்து பரமனின் அடிகளை பின்பற்றணும். உம்மாவியை என்னில் ஊற்றும் நிலை நீ
வருகை முந்துமோ என்பது எங்களுக்கு தெரியலப்பா. ஆனாலும் நீர் வருகிறது உறுதியப்பா. ஆண்டவரே, மனிதன் ஒரு முறை பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டது என்று சொல்றீங்க தகப்பனே. ஆண்டவரே, தகப்பனே, அவனவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்னுடனே கூட வருகிறது என்று ஆண்டவரே நீங்க சொல்றீங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய கிரியைகள் அப்பா உண்மை பிரியப்படுத்துகிற விதமாக ஆண்டவரே நாங்கள் நடக்க கத்தாவே நீர் எங்களுக்கு பலனி கிருபைகளையும் தாங்க தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த கிருபைகள் இரக்கங்கள் ஆண்டவரே ஏராளமா இருக்கிறபடினாலும் உண்மை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, தகப்பனே, பக்தன் யோபு பியாய் சொல்றேன் அப்பா, நான் கண்ணோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், அதனால நான் அந்த அந்நிய ஸ்திரீ மேல் நோக்கமா இருப்பது எப்படின்னு சொல்றாங்க அப்பா. அதே மாதிரி தகப்பனே, நாங்களும் தகப்பனே எங்களுடைய கண்களோடு ஆண்டவரை நாங்கள் உடன்படிக்கை பண்ணக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவரை நாங்கள் காணப்படும் தகப்பனே. ஆண்டவரே, நீங்க சொல்றீங்க அப்பா, ஆண்டவரே ரெண்டு கண்ணை உடையவனாய் நீ பரலோகத்துக்கு வர்றதை பார்க்க, ரெண்டு கண்ணோட நீ நரகத்துக்கு போவதை பார்க்கணும், ஒரு கண்ணுடையவனாய் நீ பரலோகத்துக்கு வருவது நல்லதுன்னு நீங்க சொல்றீங்க அப்பா. அது அவ்வளவு ஆண்டவரே, நீ அவ்வளவு விதமாக ஆண்டவரே நீ பாவத்தை பார்க்கீங்க தகப்பனே. அதே போல ஆண்டவரே, நாங்களும் பாவத்தை பார்க்க ஆண்டவரே நீ எங்களுக்கு பலனி கிருபை நீ தரும்படியாய் சொல்லிக்கொண்டே அப்பாவுடைய ஆளில் கீழாக ரட்சகருமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம்தாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தாமே நம்மோடு இருந்து இந்த காலங்களிலும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிற காரியங்களை போதித்து நம்மை நடத்துவாராக. இப்பொழுது நாம் எல்லோரும் இருக்கிற இடத்தில் தானே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்மை சுற்றி நடக்கிற இந்த தொற்றிற்காகவும் இதன் மூலமாக அழிகிற ஜனங்களுக்காகவும் நம்மில் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்க அழிகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அப்படிங்கிற ஒரு அன்போடு நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் பரிசுத்த ஆவியினாலே கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களுடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆகையினாலே கிறிஸ்து எவ்வாறு ஒவ்வொரு ஜனத்தையும் ஒவ்வொரு ஆத்மாவையும் அவர் எவ்வாறு பார்க்கிறாரோ அப்படிப்பட்ட ஒரு கண் நமக்கு அவசியமாக இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு பார்வையும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆகையினாலே திருச்சபையில் இருக்கக்கூடிய ஜனம் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக நம்மை சுற்றி இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் தேசத்திற்காகவும் இந்த தொற்று நிமித்தமாக பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் தேச தலைவர்களுக்காகவும் இன்னும் நம்முடைய ஐக்கியங்களிலே உள்ள பிள்ளைகளுக்காகவும் அவருடைய சமாதானங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக நம்ம ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் அப்பா எங்களை சுற்றி நடக்கிற இந்த அருவறுப்புகளை நாங்கள் பார்த்து உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் முறையிடுகிறோம். ஆண்டவரே, என்னாலே செய்யக்கூடாது என்று அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ என்று நீர் கேட்டிருக்கிறீர் அப்பா. நீர் சகலத்தையும் ஆளுகிற தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு இயற்கையின் மீது அதிகாரம் இருக்கிறது, உமக்கு மரணத்தின் மீது அதிகாரம் இருக்கிறது, சர்வத்தையும் ஆளுகிற சர்வேஸ்வரனாக இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்களுடைய தேசத்திலே பரவி காணப்படுகிற தொற்றிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தொற்றிலிருந்து எங்களுடைய தேசங்களும் பிற தேசங்களும் ஆண்டவரே மீட்சி அடைந்து ஆண்டவரே தம்முடைய வாழ்வை தொடர்வதற்கு வேண்டிய அனுகிரகத்தை நீர் அருள்வீராக அப்பா. ஆண்டவரே, தொற்று நிமித்தமாக பாதிக்கப்பட்டு பலவித இன்னல்களுக்குள்ளாக இருக்கிற குடும்பங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். பெற்றோரை இழந்த பிள்ளைகள், பிள்ளைகளை இழந்த பெற்றோர், கணவனை இழந்த மனைவி, மனைவியை இழந்த கணவர்கள், மேலும் அப்பா தாயை இழந்த பிள்ளைகள், இப்படியாக குடும்பத்திலே பலவிதமான நபர்களை இழந்த அந்த ஒரு முறிவோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே, குடும்பத்திலே ஆறுதலை நீங்கள் கொடுங்கப்பா. ஆண்டவரே, இதை முன்களத்திலிருந்து இந்த தேசத்திலே இந்த காணப்படுகிற தொற்றை அகற்றுவதற்கு அப்பா, இதை நீக்குவதற்கு அநேக முன்னேற்பாடுகளை செய்கிற அரசியல் தலைவர்களுக்காக, மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, முன்கள பணியாளர்களுக்காக,
துப்புரவு தொழிலாளிகளுக்காக ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரம் உம்முடைய ஆசீர்வாத பிள்ளைகளோடு இருக்கட்டும் அப்பா. தங்களுடைய ஆண்டவரே சரீர நலனத்தை கூட பாராதபடிக்கு ஆண்டவரே மக்களுடைய பணிக்காக பிறருடைய நலன்களுக்காக தங்களுடைய உயிரை தியாகம் வைத்து பணயம் வைத்து செய்கிற ஒவ்வொருவருடைய அந்த உள்ளங்களை நீர் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. அவர்களை உம்முடைய கிருபையின் கரம் ஆண்டவரே தொடர்ந்து மூடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மேலும் ஆண்டவரே இந்த தொற்றுகள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே பழைய நிலைகளுக்குள்ளாக பழைய ஒரு சூழலுக்குள்ளாக கடந்து வரும்படியாக நீர் அனுகிரகம் செய்வீராக அப்பா. குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு ஆண்டவரே ஜனங்கள் எவ்வாறு நடத்த வேண்டும் என்கிற அறிவு ஞானத்தை கொடுத்து நடத்துவீராக. ஆண்டவரே ஒரு பரிவுணர்வு ஒரு இரக்கமுள்ள ஒரு நெஞ்சத்தை ஆண்டவரே நீர் அரசியல் தலைவர்களுக்குள்ளாக கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நல்ல செய்கிறவர்கள் இன்னும் ஆண்டவரே தங்களுடைய ஜனங்களுக்காக எவ்வாறு ஆண்டவர் நல்ல செய்யலாம் என்கிற ஒரு திட்டத்தோடு ஜனங்களை அணுகவும் அதற்கேற்றபடி திட்டங்களை செயல்படுத்தவும் வேண்டிய ஞானத்தை அறிவையும் கொடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. மேலும் அப்பா எங்களுடைய தேசத்திலே காணப்படுகிற இந்த தொற்றுகள் நீங்கி மீண்டும் ஆண்டவரே பழையது போல உள்ள நிலைமைகள் ஆண்டவரே இந்த ஊரடங்கு காலங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே பழையது போல ஜனங்கள் வேலைக்கு செல்வது அப்படிப்பட்ட ஒரு காலங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே அவைகளை நீர்தாமே எங்களுக்கு அமைத்து தரும்படியாக நாங்கள் உண்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. மேலும் ஆண்டவரே இந்த தொற்று நிமித்தமாக அநேக ஜனங்களுடைய ஆத்மா ஆண்டவரே கரைப்பட்டு போகிறத நாங்கள் காண்கிறோம். அதே வேளையில் அநேக ஆத்மாவோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிற நாங்கள் காண்கிறோம் அப்பா. அந்த இடைப்படுகிற ஆத்மாவோடு ஆண்டவரே நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பேசுங்க. ஜனங்கள் ஆண்டவரே எதற்காக இந்த ஆவியானவர் என்னோடு இடைப்படுகிறார் என்கிற ஒரு சிந்தையோடு தங்களுடைய வாழ்வை உயித்து ஆராய்ந்து பார்த்து சீர்படுத்த வேண்டிய காரியங்களை சீர்படுத்தி மனம் திரும்ப வேண்டிய காரியங்களில் மனம் திரும்பி ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையை உமக்கென்று ஒப்பு கொடுத்து தொடர்ந்து உமக்காக வாழ்வதற்கு வேண்டிய வைராக்கியத்தையும் ஆற்றலையும் கொடுத்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அநேக ஜனங்களை நீர் மீட்டிருக்கிற அநேக ஜனங்களும் தொற்று நிமித்தமாக பாதிக்கப்பட்டு பல்வேறு ஆண்டவர் நிலைகளை கடந்து சென்று மீண்டும் அதிலிருந்து ஆண்டவர் மீண்டு வந்திருக்கிறேன் காண்கிறோம் அப்பா. நீர் காலங்களை உம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறீர், நீரே காலங்களை பிடித்திருக்கிறீர் என்கிற ஒரு சிந்தையோடு உண்மை அவர்கள் தொடர்ந்து சேவிக்க ஆண்டவரே உமக்கு நேராக தங்களுடைய வாழ்க்கையை உயித்து ஆராய்ந்து பார்த்து நடந்து கொள்ள கிருபை கொடுங்க தெய்வமே. மேலும் அப்பா எங்களுடைய சபையாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களால் ஆண்டவரே முகமுகமாக பார்த்து பேச முடியாவிட்டாலும் ஆண்டவரே இந்த ஊடகத்தின் மூலமாக எங்களை நீர் பார்க்கும்படியாக நீர் கிருபை செய்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களை உங்களுடைய கூடாரம் மறைவில் இம்மட்டும் நீர் பாதுகாத்து வந்திருக்கிறீர். தொடர்ந்து நீர் தாமே பாதுகாத்து நடத்தும்படியா செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே சபை ஐக்கியங்களில் இருந்த அநேக பிள்ளைகள் கூட அந்த தொற்று நிமித்தமாக பாதிக்கப்பட்டு ஆண்டவர் நாளில் அதிலிருந்து ரெக்கவராகி வந்திருக்கிறாங்கப்பா. அதற்கு உங்களுடைய கிருபை அனுகிரகம் இருந்தபடினாலே நாங்கள் அதற்காக நினைத்து நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த காலங்களை நாங்கள் கடந்து செல்வதற்கு வேண்டிய ஞானம் அறிவு புத்திகளை கொடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மேலும் ஆண்டவரே இந்த தொற்று நிமித்தமாக ஆண்டவர் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக மீண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரோடு உடைய கரமும் உம்முடைய ஆண்டவரே பிரசன்னமும் ஆண்டவரே உம்முடைய உணர்த்துதலும் அவர்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஆத்மா கூட கெட்டு போது உங்களுக்கு விருப்பம் இல்லை. எல்லாரும் ஆண்டவரே சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய நிசித்தமுள்ளவராக இருக்கிறேன். நீர்தாமே அவருடைய ஆத்மாவோடு இடைப்பட்டு அந்த இருதயத்தை உமக்கு நேராக திருப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவுடைய கரங்களிலே ஆண்டவரை முழுவதுமாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை. இந்த காலங்களை கடந்து செல்வதற்கு வேண்டிய பலன் ஆற்றல் கிருபைகளை நீர்தாமே தொடர்ந்து தந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். அப்பாவுடைய பராமரிப்பும் ஆளுகை ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பர் இயேசுவை மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமே. மேலும் இந்த நாட்களிலும் மீண்டும் ஒரு முறை உங்களை இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த காலங்களை கடந்து செல்வதற்கு நம்முடைய சுயபலத்தாலோ நம்முடைய சுய பக்தியினாலோ சக்தியினாலோ இவைகள் சாத்தியமல்ல. ஏனெனில் பல்வேறுபட்ட வடிவங்களில் பலருக்கு பல வடிவங்களில் பிரச்சனைகள் நெருக்குகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் தாமே இந்த காலங்களை கடந்து செல்வதற்கு வேண்டிய ஆற்றல் பலன் மேலும் தைரியம் எல்லாவற்றையும் கொடுத்து நடத்துவாராக. ஒரு ஒழுங்கான ஒரு தேவ உறவு தேவ ஐக்கியம் மட்டுமே இந்த காலங்களை கடந்து செல்வதற்கு சந்தோஷமாக களிப்போடு இந்த காலத்தை கடந்து செல்வதற்கு வேண்டிய ஆற்றலை கொடுக்கிறது. ஆகையினாலே இந்த கொடுக்கப்பட்ட காலங்களின் பிரயோஜனமாக நாம் செலவு செய்வோம். கூடுமானவரை வெளியே செல்வதை நாம் தவிர்ப்போம்.
அப்படியே வெளியே சென்றாலும் நம்ம மாஸ்க் அணிந்து கொள்வோம். சானிடைசர் மூலமாக நம்முடைய கரங்களை கைகளை அப்பொழுது அவ்வப்பொழுது நம்ம சுத்தம் செய்து கொள்வோம். தொடர்ந்து தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக. எல்லாரும் கண்களை மூடி நாம் கேட்கிற வார்த்தைகளுக்காக ஜெபித்து நாம் கடந்து செல்லலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீங்கள் பேசுங்கப்பா. இருதயத்திலே உணர்த்தின வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகளை ஜனங்களுக்கு முன்பாக சொல்லும்படியாக நீர் தகுதிப்படுத்திருக்கிறீர். நன்றி அப்பா. பேசுகிற அடியனை மறைத்து நீர்தாமே ஜனங்களை உள்ளங்களிலே இடைபடுவீராக, பேசுவீராக. முழுவதும் உங்களுடைய ஆளுகைக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் நடத்துங்க, நீங்கள் பேசுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமேன். முடித்திருத்தும் ஒரு நபர், அதாவது பார்பர், ஒரு முடி திருத்துகிற நபர் ஒரு மனிதருக்கு முடியை திருத்தி கொண்டே இருந்தார். அப்பொழுது இந்த முடி திருத்துபவர் அந்த முடியை திருத்த வந்தவரிடம் ஒரு காரியத்தை கூறினார். அந்த பார்பர் ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த சுற்றி நடக்கிற காரியங்கள், செய்தித்தாள்களின் மூலமாக வருகிற சில சம்பவங்கள், மேலும் நியூஸ் மூலமாக கேட்கிற சில செய்திகள் எல்லாம் கேட்டுட்டு ஒரு விஷயம் சொன்னார். திருத்தி கொண்டே அந்த நபரிடம் கஸ்டமர் கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்னா, கடவுளே இல்லை சார், இந்த பூமியில தெய்வம்னு ஒருத்தரே கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்மை சுற்றி நடக்கிற இந்த கொடூர சம்பவங்கள் எல்லாம் பார்த்து இந்த ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். நல்ல முறையில கவனித்து சீராட்டி தாளாட்டி பாலூட்டி வளர்த்த பெற்றோரை ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஒரு குறிப்பிட்ட தருணங்கள் வருகிற வேளையில இந்த பிள்ளைகள் தன்னை கவனித்த பராமரித்த பெற்றோர்களை அநாத ஆசிரமத்தில் கொண்டு சேர்த்துடுறாங்க. இன்னும் சில பிள்ளைகள் பெற்றோரை இழந்து தவிக்கிறதை நான் பார்க்கிறேன். மேலும் சில கொடூர விபத்துகள், சில கொடூர ஆபத்துகள், வியாதிகள் நிமித்தமாக வருகிற மரணங்கள், இப்படி சில சூழல்களை அவர் சொல்லிட்டே இருந்தார். மழையிலும் வெயிலிலும் வாடுகிற அநேகர், அதன் நடுவில் பிச்சை கேட்கிற நபர்கள், குருடர்கள், சப்பானிகள், மேலும் பணக்காரன் எப்பொழுதுமே தன்னுடைய பணத்தின் மூலமாக, தன்னுடைய செல்வத்தின் மூலமாக மேல் நோக்கியே போயிட்டு இருக்கிறான். தரித்திரன் ஏழை கீழ் நோக்கி பின்னடைந்து கொண்டே இருக்கிறான். இவைகளெல்லாம், இப்படிப்பட்ட சம்பவங்கள், இப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது பார்த்து நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுளே இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மனிதர், அதாவது கஸ்டமர், ஒண்ணுமே சொல்லலை. அவர் அமைதியாட்டே இருந்துட்டு இருந்தார். அமைதியா இருந்தாரு. அவருடைய முடி திருத்தப்பட்டது, காசை கொடுத்துட்டு அவர் போயிட்டார். போயிட்டு இரண்டு நாட்கள் பின்பு கடையில், அந்த முடி திருத்தக்கூடிய கடையில் ஆள் இல்லாத பொழுது மீண்டும் வந்தார். மீண்டும் வந்து ஒரு காரியத்தை அந்த முடி திருத்தக்கூடிய நபர்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்னா, நம்முடைய தேசத்துல, அதாவது நம்முடைய இந்த ராஜ்யத்துல முடி திருத்தும் நபரே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளாக வருது. நம்முடைய இந்த இடத்துல முடி திருத்தக்கூடிய ஒரு நபரே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கு அந்த முடி திருத்தக்கூடிய அந்த முடி திருத்தும் நபர் கூறினது காரியம் என்னன்னா, ஏன் சார் அப்படி சொல்றீங்க, நான் இருக்கிறேன் 2 கிலோமீட்டருக்கு தாண்டி, என்னுடைய கிளை, என்னுடைய பிரான்ச் ஒன்று இருக்கு. இப்படி நிறைய முடி திருத்தும் கடைகள் நம்முடைய இடத்துல இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சரி சொன்னார். பின்ப ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க, முடி திருத்தக்கூடிய ஆள்களே இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்பொழுது இந்த மனிதர் கூறின காரியம் என்னவென்றால், நான் நிறைய இடத்துக்கு போறேன், நான் வெளியில போறேன், சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிறேன், அநேக வீடுகளுக்கெல்லாம் நான் போகும்போது அங்க நிறைய பேர் பேய் போல என்ன செய்யறாங்க, முடியை வளர்த்து வச்சிருக்கிற நான் பார்க்கிறேன். சிலருடைய முகத்தை கூட என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல.
அப்போ இதெல்லாம் வச்சு தான் நான் சொல்கிறேன், நம்முடைய இடத்துல முடி திருத்தக்கூடிய நபரே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன செய்யுது என்னுடைய மனதில் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கு அந்த முடி திருத்தக்கூடிய நபர் சொன்னாராம், சார் அவங்க முடி வளர்த்துருக்கிறதுக்கு நான் என்ன செய்ய முடியும், என்கிட்ட வந்தானா நான் என்ன செய்வேன், அந்த முடியை அழகான முறையில் ட்ரிம் பண்ணி அழகான அவங்க விரும்புகிற ஏற்பாடுலாம் என்னென்ன செய்வேன், நான் அந்த முடியை நான் திருத்தி விடுவேன், அவங்க என்கிட்ட வரணும்ல, வரும்போது நான் அவைகளை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொன்னாரான். அவங்களெல்லாம் மட்டும் பார்த்துட்டு முடி திருத்தக்கூடிய ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யாதீங்க, உங்களுடைய இருதயத்தை நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இந்த நபர் திருப்பி சொல்ல ஆரம்பித்தார், நீ மட்டும் இந்த சில காட்சிகளெல்லாம் பார்த்துட்டு கடவுளே இல்லை அப்படிங்கிற ஒரு கடவுள் மறுப்பு கொள்கைக்குள்ளாக நீ வருகிற வேளையில் நான் ஏன் இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை சிந்திக்கும் வண்ணமாக இந்த காரியத்தை அவர் முன்பாக வைத்தார். அப்போ சில கொடூரமான சம்பவங்கள் நடைபெறுவதையும் சில நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதையும் வைத்து கடவுள் இருக்கிறார் என்றும் இல்லை என்றும் என்கிற கருத்திற்குள்ளாக என்ன செய்ய முடியாது, வர முடியாது. கொடூரமான சம்பவங்கள் நடந்தாலும் நடைபெறாமல் இருந்தாலும் இறைவன் எல்லாவற்றையும் கடந்த கடவுள் என்பவர் ஒருவர் இருக்கிறார், வேதமும் அதைதான் சொல்லுது. அப்ப கடவுள் இல்லைன்னு யாரு சொல்லுவான்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுதுன்னா, சங்கீதம் 53 அதிகாரத்தினுடைய 1 வசனம் என்ன குறிப்பிடுகிறது என்றால், தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு யார் சொல்றான்னு கேட்டீங்கன்னா, மதிகேடன் அறிவில்லாதவன் முட்டால் என்ன செய்கிறான், தன்னுடைய இருதயத்துல சொல்லிக் கொள்கிறான். அப்போ அவன் ஒருவேளை படித்த மனிதராக இருக்கலாம், ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய மனிதராக இருக்கலாம், ஆனா கடவுள் இல்லை என்கிற ஒரு சிந்தையோடு அவன் வாழ்வானே ஆனால் அவனுக்கு வேதம் கொடுக்கிற ஒரு பெயர் மதிகேடன், முட்டாள், அறிவில்லாதவன் என்று வேதம் கூறுகிறது. அப்போ அந்த கடவுள் யார், அந்த கர்த்தர் யார், அந்த தெய்வம் யார் என்பதை மையமாக வைத்தே நாம் இன்றைய நாளிலே அப்போசலர் 10 அந்த அப்போசலர் 10 மையமாக வைத்து அந்த அதிகாரத்தை முன்வைத்து நாம் இன்றைய நாளிலே சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்க போகிறோம். யார் யார் அந்த தெய்வம், நாம் அப்போசலர் 10 எடுத்து நாம் வாசிக்கிற பொழுது அந்த இடத்துல கொர்நிலேயு என்கிற ஒரு மனிதனை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அந்த கொர்நிலேயு யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு என்ன தேவைப்பட்டது என்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த அப்போசலர் 10 அதிகாரம் முழுவதும் போடப்பட்டிருக்கிறது. இதை நாம் 3 பிரிவுகளாக பிரித்து நாம் பார்க்க போகிறோம். 1 அப்போசலர் 10 அதிகாரம் 1-9 வரை உள்ள வசனங்கள், அதில் கொர்நிலேயு என்கிற மனிதன் யார், அவர் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அந்த தரிசனம் என்ன, அதனுடைய காரியம் என்ன என்பதை குறித்து அந்த முதல் பகுதியிலும், 2 பகுதியில் அப்போஸ்தலனாகிய பேதுரு, அது 10 10-42 வரை உள்ள வசனங்களில் அவைகள் போடப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு தரிசனத்தை காண்கிறார், அந்த தரிசனம் என்ன, அதை தொடர்ந்து அவர் சில காரியங்களை அவர் பிரசங்கிக்கிறார். கொர்நிலேயு வீட்டிற்கு சென்று சில காரியங்களை அவர் பிரசங்கிக்கிறார், அது என்ன என்பதை குறித்து 2 பகுதியிலும், 3 பகுதி 10 43-48 வரை உள்ள வசனங்கள் இருக்குது. அதில் பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கித்த பின்பு ஜனங்களுடைய அந்த பிரதிபலிப்பு, பீப்புள்ஸ் ரெஸ்பான்ஸ், ஜனங்கள் அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க என்பதை குறித்தும், ஆவியானவருடைய அந்த கிரியையை, அவருடைய செயல்கள், ஆவியானவருடைய அந்த செயல்களை குறித்தும் அந்த 3 பகுதியிலே இருக்கிறது, அதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். 1 இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10:1-9 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது அந்த இடத்துல யார் இந்த கொர்நிலேயு, இந்த கொர்நிலே என்கிற மனிதர் எப்படிப்பட்டவருடைய தன்மைகள் என்ன என்பதை குறித்து அந்த வசனங்கள் விளக்குகிறது. அவர் ரோம இராணுவத்தில் 100 படை வீரர்களுக்கு தலைவனாக ஒரு அதிகாரியாக பணியாற்றியவர். 10:2 வசனம் கூறுகிறது, இது அவருடைய உலக தொழில், ஆனால் 2 வசனத்தில் அவருடைய ஆன்மீகத்தை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. 2 வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவன் யாரு, இந்த கொர்நிலேயு தேவ பக்தி உள்ளவனும்
தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இதிலே அடிக்கோடிட வேண்டிய அநேக வார்த்தைகள் இருக்கிறது. அவர் தேவ பக்தி உள்ளவர். அவர் மட்டும் தேவனுக்கு பயந்தவர் அல்ல, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்த மனிதர். அதோடு கூட இல்லாதபடிக்கு இந்த மனிதர் யூதர் அல்ல, ஆனால் யூதர்கள் வசிக்கிற இடத்திலே இவர் இருந்தபடினாலே அங்குள்ள வறுமையான யூதர்களுக்கு இவர் தர்மங்களை தாராளமாக அள்ளி கொடுக்கிற ஒரு நபராகவும் இவர் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு நபராகவும் இவர் இருக்கிறார். யார்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் போடப்படலை. 22வது வசனமும் இவரை குறித்து இன்னும் தெளிவாக விளக்கம் கூறுகிறது. நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியும். இவருக்கு நல்ல ஒரு சாட்சியம் இருந்து எங்கே இருந்து தெரியுமா, யூத ஜனங்கள் மத்தியில் நல்ல ஒரு சாட்சி மனிதர் சாட்சி இருந்தது. அப்போ டோட்டலாக பார்க்கும்போது இவர் யார், ஒரு நல்ல மனிதர், தேவ பக்தி உள்ள ஒரு மனிதர், தேவனுக்கு பயந்தவர், தர்மங்களை செய்கிற நபர். மொத்தத்தில் இவர் ஒரு நல்ல மனிதர். இப்போ கேள்வி என்னன்னா, இந்த நல்ல மனிதனுக்கு இயேசு அவசியமா? இப்படிப்பட்ட நல்ல மனிதனுக்கும் இயேசு அவசியமா என்று நாம் ஒரு கேள்வியை நாம் கேட்போம். ஆனால் அவசியம். இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு இயேசு என்கிறவர் அவசியம். இந்த கொர்நேலியு தனக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்திலே வாழ்ந்து வந்த மனிதர். ஆனால் தேவனுக்கு பயந்து நீதியின் செயல்களை அவர் செய்தாலும் அதன் காரணமாக அவர் ரட்சிக்கப்பட முடியாது. நல்லா கவனிக்கணும், தேவனுக்கு பயந்து நீதியின் செயல்களை அவர் செய்கிறதுனால அதன் காரணமாக அவர் ரட்சிக்கப்பட முடியாது. அப்படி என்றால் அவர் ஒரு மீட்பை அடைய முடியாது, அவர் விடுதலை பெற முடியாது. நாம் இந்த உலகத்தை நாம் பார்க்கிற வேளையிலே இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நற்செயல் செய்தவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கும் யார் அவசியம் கேட்டிங்கன்னா இயேசு என்கிற ஒரு நபர் அவசியம். ஏன் இயேசு அவசியம் கேட்டிங்கன்னா, ஒரு மீட்பை அடைய, ஒரு விடுதலையை பெற. என்ன மீட்பு, என்ன விடுதலை? நான் விடுதலையோடு தானே இருக்கிறேன், நான் மீட்கப்பட்டவனாக தானே இருக்கிறேன். இதற்கு மேலே என்ன விடுதலை? என்ன விடுதலை என்றால் ஜென்ம சுவாபத்திலிருந்து விடுதலை. நம்முடைய ஜென்மம் ஜென்மமாக தொடர்ந்து வருகிற நம்முடைய தாய், நம்முடைய தகப்பன், நம்முடைய மூதாதையர்கள் மூலமாக ஜென்ம ஜென்மமாக தொண்டு தொட்டு வருகிற அந்த சுவாபத்திலிருந்து நமக்கு விடுதலை தர, அதிலிருந்து ஒரு மீட்பை தர இயேசு இந்த பூவுலகிற்கு வந்தார். ஒரு குழந்தை பிறக்கும்போது நல்லதாக மட்டும் பிறக்கலை. அது கூட தீமையும் ஒட்டியிருக்கிறதுனால தான் அதை நம்ம என்ன செய்கிறோன்னாக்க மாரல் ஸ்டடீஸுக்கு விடுறோம். நன்னறி வகுப்பு, நன்னறி வகுப்பு எதுக்கு விடுறோம்? அது அங்கே போய் என்ன செய்யட்டும், நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளட்டும். ஏனெனில் அந்த ஆத்மாவோடு தீமை என்ன செய்யறது இருக்கு, ஒட்டிருக்கு. குழந்தைக்கு நம்ம பொய் சொல்ல கற்றுக் கொடுக்கறது இல்லை, அது இயல்பாகவே என்ன செய்யுது, ஒரு சூழ்நிலை, ஒரு பயம் வருகிற வேலையில் தான் என்ன செய்யுது, அதே தானாகவே என்ன செய்யுது, பொய்ய சொல்லிடுது. நல்லது தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ தீமை ஒரு மனிதனோடு இயல்பிலே என்ன செய்யுது, ஒட்டியிருக்கிறது. ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவன் எப்படி தான் பிறக்கிறான்னாக்க, இந்த ஜென்ம சுவாபம் பாவத்தோடே அவன் பிறக்கிறான். அதனால தான் தாவீது தன்னுடைய சங்கீத புத்தகத்தில் சொல்லும்போது கூறியிருப்பார், சங்கீதம் 51வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தில், இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என்னுடைய தாய் என்னை பாவத்தில் என்ன செய்தாங்க, கர்ப்பம் தரித்தாங்க. நான் பிறக்கும் போதே எப்படி தான் நான் பிறக்கிறேன்னா, கர்ப்பம் தரிக்கப்பட்ட போதே நான் இப்படியாக தான் கர்ப்பம் தரிக்கப்படுகிறேன்னா, துர்குணத்தில் பாவத்தில் நான் கர்ப்பம் தரிக்கப்படுகிறேன். பக்தன் யோபு மனிதனுடைய நிலையை குறித்து கூறும் பொழுது யோபு 25வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார், ஸ்ரீனிடத்திலே பிறந்தவன் சுத்தமாக இருப்பது எப்படி? ஒரு ஸ்ரீ கிட்ட ஒருத்தன் பிறந்திருக்கிறான்னா அவன் சுத்தமாக இருக்க முடியாது. யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக.
மனிதர்களுக்கு முன்பாக நாம் நல்லவர்களாக நாம் தோன்றலாம், மனிதர்களுக்கு முன்பாக நாம் நீதி உள்ளவர்களாக காட்சியளிக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக அந்த நீதி அழுக்கும் கந்தையுமாக இருக்கிறது. அது தேவனுக்கு முன்பாக சரியா இருக்கிறாது. அப்ப மனிதன் பிறக்கும் பொழுதே இந்த அறிவு முதலாவது நமக்கு வேணும். பிறக்கிற பொழுதே மனிதன் பாவத்தோடைய பிறக்கிறான், அதனாலதான் என்ன செய்யறான், நாம் பாவம் செய்கிறான். நாம் பாவம் செய்கிறபடியால் பாவிகள் அல்ல, நாம் பாவிகளாக இருக்கிறபடியினாலே தான் பாவம் செய்கிறோம். இது ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்குள்ளாக பாவம் இருக்கிறதுனால தான் அவன் என்ன செய்கிறான், பாவம் செய்கிறான். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாது நான் பாவி அல்ல, என்ட பாவமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மனிதனும் கூற முடியாதுன்னு சொல்லிட்டு ஞானி சாலமோன் ஞானி பிரசங்கியின் புஸ்தகத்தில் குறிப்பிடுகிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 7:20 கூறப்பட்டிருக்கிறது, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் இந்த பூமியில் என்ன செய்யலை, இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை நம்ம என்ன செய்தோம், இழந்து போதோம். இந்த பாவத்தின் விளைவாக தான் இந்த பூமியானது ஒழுங்கின்மையாக இருக்கிறது. நம்ம இன்னைக்கு டிவியை பார்க்கிறோம், தொலைக்காட்சி பெட்டியில் நம்ம நியூஸ் நம்ம கேட்குறோம், எத்தனை கொலை, எத்தனை கற்பழிப்பு, எத்தனை திருட்டு, எத்தனை ஏமாற்றுதல், எத்தனை வஞ்சகம். இதற்கு காரணம் என்ன, மனிதனுடைய இருதயம், மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளாக இருக்கிறது. அதனாலதான் எரேமியா தீர்க்கன் குறிப்பிடும் போது குறிப்பிடுகிறார், எரேமியா 17:9 எல்லாவற்றை பார்க்கிலும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே மகா கேடும் திருக்கும் நிறைந்ததாக இருக்கிறது. எரேமியா 17:9 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மகா கேடு, அது மகா திருக்கு நிறைந்தது. நம்ம சும்மா இருக்கும்போது நம்முடைய இருதயம் என்னெல்லாம் யோசிக்குது, நம்ம அமைதியாக இருக்கிற வேளையில் நம்முடைய சிந்தனை மண்டலங்களில் என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம சிந்திக்கிறோம். இவைகளுக்கு காரணம் என்ன, பாவம். ஒரு மனிதனுக்குள்ளாக பாவம் இருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து குறிப்பிடும் போது குறிப்பிடுகிறார், இந்த பாவங்கள் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பாவங்கள் எல்லாம் முதலாவது உங்களுடைய செயல் வழிவில் வெளியிருந்து வந்தாலும் இது எங்கேருந்து தெரியுமா ஆரம்பிக்குது, இதனுடைய ஆர்ஜின் எங்கேருந்து தெரியுமா, இது துவங்குகிற இடம் எங்கே தெரியுமா, இருதயம். மத்தேயு 15:19 அவர் குறிப்பிடுகிறார், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் அசுத்தங்களும் காய்மகாரங்களும் கொலைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனமும் களவும் பொய் சாட்சியும் தூஷணமும் புறப்பட்டு வரும். எங்கிருந்து வருது, இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அதனால தான் நான் சொன்னேன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதன் கூற முடியாது என்னிடத்திலே பாவம் இல்லை. அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய நிருபத்தில் குறிப்பிடும் போது அதை திட்டமும் தெளிவுமாக கூறுகிறார். 1 யோவானின் புத்தகம் 1:8 குறிப்பிடுகிறார், நமக்கு பாவம் இல்லை என்போமானால், என்டெல்லாம் பாவம் இல்லைப்பா, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், நமக்கு நாமே நம் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே என்ன செய்கிறோம், வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். சத்தியம் நமக்குள்ளாக இருக்கிறது. யாரை நம்ம ஏமாற்றம் தெரியுமா, பிறரை இல்லை, என்ட பாவம் இல்லை, நான் நல்லவனாக தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம சொல்லி திருப்தி அடைந்து கொண்டு இருப்போமானால் நமக்குள்ளாக நாம் நம்மையே நாம் என்ன செய்கிறோம், ஏமாற்றுகிறோம். நமக்குள்ளாக சத்தியம் இராது என்று வேதம் கூறுகிறது. அருமையான தேவ ஜனமே, நம்மகிட்ட பாவம் இருந்து கொண்டே நம்மால் என்ன செய்ய முடியும், நல்லது செய்ய முடியும். பாவம் செய்து கொண்டே நம்மால் நற்செயல் செய்ய முடியும். கொர்நேலியு தான தர்மங்களை செய்தார், அநேக நற்செயல்களை செய்தார், அவருக்கு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருக்கும் அவருக்கு சாட்சி பெற்றிருந்தார். ஆனாலும் அவருக்கு இயேசு தேவைப்படுகிறார். ஏன் இயேசு தேவைப்படுகிறார் தெரியுமா, அவருக்கு பாவ மீட்பு, பாவத்திலிருந்து மன்னிப்பு, ஜென்மம் ஜென்மமாக தொடர்ந்து வருகிற அந்த பாவத்திலிருந்து மீட்பு இந்த மனிதனுக்கும் அவசியம். அருமையான தேவ ஜனமே, நாம் பாவத்தோடு அநேக நற்செயல்களை நம்மால் செய்ய முடியும், ஆனால் அந்த நற்செயல்கள் தேவனுக்கு முன்பாக அங்கீகரிக்கப்பட்டதாக இராது. அதை தேவன் அருவறுப்பாக அவர் பார்க்கிறார். உதாரணமாக நம்முடைய சொந்த குழந்தையை நம்ம எடுத்துக்குவோம், நமக்கு பிரியமான பிள்ளை, நமக்கு பிடித்தமான ஒரு தின்பண்டத்தில் கையில் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு அழுக்கு நிறைந்த சாக்கடைக்குள்ளே விழுந்துட்டான். அவனுடைய உடல் முழுவதும் அந்த சேரின் மூலமாக
உடல் முழுவதும் சேராக இருக்கிறது. அந்த உடல் முழுவதும் அந்த சேரின் மூலமாக காணப்படுகிறது, அழுக்கடைந்து காணப்படுகிறது. ஆனால் கையில் என்ன தான் இருக்குது? நமக்கு பிடித்த ஒரு தின்பண்டம். இந்த தின்பண்டம் அந்த அழுக்கு நிறைந்த தன்னுடைய உடலோடு அந்த தின்பண்டத்தை நம்மகிட்ட தரும்போது நம்ம அதை வாங்கி சாப்பிடுவோமா? சிந்திக்கும்படியாக இவைகளை நான் பேசுகிறேன். அப்போ மனிதர்களாகிய நாம், அது நம்முடைய பிள்ளையாக இருந்தாலும், நம்ம அவங்ககிட்ட என்ன சொல்லுவோம்? முதலாவது போய் என்ன செய், சுத்தமாக. பின்பு என்ன செய், இவைகளை நீ என்னோடு தருகிற வேலை, அவைகள் நான் என்ன செய்கிறேன், ஏற்றுக்கிறேன். இதே தான் தேவனும் செய்கிறார். முதலாவது மனிதன் சுத்தமாகணும். அவன் சுத்தமாகி கொண்டு செய்யக்கூடிய தேவனுக்கென்று அல்லது பிறருக்கென்று செய்கிற செயல்கள் அது தேவனுடைய பார்வையில் ஏற்புடையதாக இருக்கும். முதலாவது அவனுக்கு தேவன் தெரியுமா, அவன் சுத்தம் அடையணும். தன்னுடைய பாவத்திலிருந்து அவன் சுத்தம் அடைய வேண்டும். ஒருவேளை நாம் செய்கிற சில நன்மைகள் நமக்கு ஒரு சுய திருப்தியை கொடுக்கலாம், நமக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கலாம். ஆனால் அது தேவனை என்ன செய்யாது, நிச்சயமாக திருப்திப்படுத்தாது. ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை தான் செஞ்சாங்க. தேவனுக்கு முன்பாக பலியின் திரளை கொண்டு போட்டிருந்தாங்க. சாதாரண ஒரு பலியோ ரெண்டு பலியோ அல்ல, திரள். ஏசையாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கிற வேளையில் அதில் 11 முதல் 15 வரை உள்ள வசனங்களை வாசி பாருங்க. அதில் போடப்பட்டிருக்கு, அவங்க பலியின் திரளை கொண்டு குமிச்சாங்க. 13வது வசனம் சொல்லுது, அவருக்கு முன்பாக அநேக காணிக்கைகளை என்ன செய்தாங்க, கொண்டு வந்தாங்க. ஆனால் தேவன் என்ன தர்மம் செய்தார், எனக்கு இந்த பலியெல்லாம் எனக்கு தேவையில்லைப்பா, எனக்கு முன்பாக நீ காணிக்கையில நீ கொண்டு வர வேண்டாம். அவர் கூறுகிற காரியம் என்ன தெரியுமா, 13வது வசனத்தில், நீங்கள் அக்கிரமத்தோடே, அதான் ரொம்ப முக்கியம், நீங்கள் அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற இந்த மாத பிறப்பு. அவங்க மாத பிறப்பு கொண்டாடினாங்க, ஒழுங்கான முறையில் ஓய்வு நாள் அனுசரித்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, அநேக காரியங்களை செய்தாங்க. எதை வைத்து கொண்டு தர்மம் செய்தாங்க, அக்கிரமத்தோடே இவைகள் எல்லாம் செய்தாங்க. 15வது வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார், நீங்கள் கைகளை விருத்தி நீங்கள் மிகுதியாக ஜெபம் பண்ணினாலும் நான் கேளேன். ஏன் கேட்க மாட்டாரான் தெரியுமா, 15வது வசனம் தான் சொல்லுது, ஏன் நான் கேட்க மாட்டேன், ஏன் நீங்கள் செய்யக்கூடிய இந்த இப்படிப்பட்ட நல்ல காரியங்களெல்லாம் நான் அங்கீகரிக்க மாட்டேன்னா, உங்களுடைய கைகள் இரத்தத்தினாலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நிறைந்திருக்கிறது. இரத்தம் என்பது பாவம். நாம் பாவத்தோடு நாம் தேவனுக்கென்று செய்கிற எந்த செயலாக இருந்தாலும் சரி, அது தேவனுடைய பார்வையில் அருவறுப்பு. அப்போ முதலாவது என்ன செய்யப்படணும்னு கேட்டிங்கன்னா, நம்மிடத்துலேருந்து இந்த பாவமானது கழுவப்பட வேண்டும். இந்த பாவத்திலிருந்து முழுமையான ஒரு விடுதலை நமக்கு அவசியமாக இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டிய முதலாவது காரியம் என்னவென்றால், I am a sinner. நான் ஒரு பாவி. You may be educated. You may be seated in the high position. Still, you are a sinner. நாம் ஒருவேளை நல்ல கல்வி அறிவில் தெரிந்த நபராக இருக்கலாம், அல்லது ஒரு உயர்ந்த பதவியிலே நாம் இருக்கக்கூடிய நபராக இருக்கலாம், ஆனால் அநேக நற்காரியங்களை நம்ம செய்யக்கூடிய நபராக இருக்கலாம், ஆனாலும் இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளாது இவைகள் நாம் செய்வோமானால் அது கடவுளுடைய பார்வையில் அருவறுப்பு. மனிதர்கள் நம்மை பாராட்டலாம், இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸ் நம்மளை பாராட்டலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக அருவறுப்பு. முதலாவது மனிதனுக்கு தேவை, நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஜென்ம ஜென்மமாக உன்னை தொடர்ந்து வருகிற பாவத்திலிருந்து நீ மீட்பை அடைய வேண்டும். அதனால தான் இந்த கொர்நேலியு ஒரு தரிசனத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல தேவதூதன் வந்து குறிப்பிடுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, பக்கத்து ஊரில் சீமோன் பேதுரு என்கிற ஒரு நபர் இருக்கிறாரு, கொர்நேலியுவே நீ என்ன செய், அந்த சீமோன் பேதுருவை நீ கூட்டிட்டு வா. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனங்களை வாசி பாருங்க, நீ எப்போ பட்டணத்திற்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்ற மறுவேர் கொண்ட சீமோனை அழைப்பி. 6வது வசனத்தினுடைய பிற்பகுதி சொல்லுகிறது, நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். நீ இன்னொரு காரியம் செய்ய வேண்டியிருக்கு. நீ நிறைய தர்மங்களை பண்ணுகிற, நீ தேவனுக்கு பயந்த மனிதன், நீ ஜெபம் பண்ணுகிற மனிதன், நீ நற்சாட்சி பெற்ற மனிதன், ஆனாலும் நீ இன்னொரு முக்கியமான காரியத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த செய்ய வேண்டிய காரியத்தை யார் உனக்கு அறிவிப்பான்னு கேட்டானா, அந்த யொப்பா பட்டணத்தில் இருக்கக்கூடிய பேதுரு என்கிற ஒரு மனிதரை
உன்ட்ட வந்து சொல்லுவார், நீ அவரை அனுப்பி, நீ அவரை வந்து கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதர் வந்து குறிப்பிடுகிறத நாம் பார்க்க வேண்டும். அது என்ன செய்ய வேண்டிய காரியம்? அது என்ன செய்ய வேண்டிய காரியம்? ரட்சிப்பு. நீ ரட்சிக்கப்பட வேண்டும், நீ மீட்பை அடைய வேண்டும். எதிலிருந்து? பாவத்திலிருந்து. என்னுடைய பாவத்திலிருந்து மீட்படைய வேண்டும். அந்த பேதுரு கிட்ட நீ ரட்சிக்கப்படுவதற்கு வேண்டிய வார்த்தைகள் என்னது இருக்கு? பேதுரு கிட்ட இருக்கு. நீ அவனை நீ கூப்பிட்ட அந்த ரட்சிக்கப்படுவதற்கு வேண்டிய வார்த்தைகளை அவனிடத்தில் செய்வான், குறிப்பிடுவான். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16 அதிகாரத்தினுடைய 14 வசனத்தில் பேதுரு இந்த நிகழ்ச்சிகளை சீஷர்கள்ட்ட சொல்லும்போது அவர் இப்படியாக குறிப்பிடுகிறார். நடந்த சம்பவத்தெல்லாம் திருப்பி ஒரு முறை அடுத்த அதிகாரம் சொல்லும்போது இப்படி சொல்கிறார். என்ன தெரியுமா சொல்கிறாரு? 11-14, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகள். நீ மட்டும் இல்லை, உன்னுடைய வீட்டார் எல்லாரும் செய்யணும். ரட்சிக்கப்படுவதற்கு வார்த்தைகள் பேதுருக்கிட்ட உண்டு. அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாக எங்களுக்கு அறிவித்தான்னு சொல்லிட்டு அவர் முன்பாக நடந்த சம்பவத்தை தன்னுடைய சக சீஷர்கள்ட்ட என்ன செய்கிறாரு? பகிர்ந்து, அடுத்த அதிகாரம் பகிர்ந்து கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். அப்போ முதலாவது ஒரு மனிதன் அறிய வேண்டியது, நான் ரட்சிக்கப்பட வேண்டும், எனக்குள்ளாக பாவம் இருக்கிறது, இந்த பாவத்திலிருந்து நான் மீட்படைய வேண்டும் என்கிற ஒரு உணர்வு. இதுதான் ரொம்ப முக்கியம். நாம் நற்செயல்கள் செய்தாலும், நான் நீதிமானாக இருந்தாலும், அநேக நற்சாட்சிகள் பெற்றிருந்தாலும், நாம் பயபக்தி உள்ளவராக இருந்தாலும், எனக்குள்ளாக அந்த மீட்பு, அந்த ரட்சிப்பு, அந்த அனுபவம் எனக்குள்ளாக இருக்கிறதா? இப்பொழுது நாம் இரண்டாவது பகுதியை நாம் பார்ப்போமானால், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10:10-42 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கிற வேளையில் அந்த இடத்துல பேதுரு காண்கிற ஒரு தரிசனத்தையும், அதை தொடர்ந்து அவர் ரட்சிப்பிற்கு ஏதுவான வார்த்தைகளை அந்த இடத்துல என்ன செய்கிறார், பேசுகிறதையும் நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ரட்சிப்பிற்கு ஏதுவான வார்த்தைகளை யார் தான் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, சீமோன் பேதுரு தான் என்ன செய்யணும், கொர்னேலிய வீட்டில் போய் சொல்லணும். பொதுவாக யூதர்களுடைய ஒரு பழக்கம் என்னவென்றால், சீமோன் பேதுரு ஒரு யூதர், இவருடைய ஒரு பொதுவான ஒரு ஹேபிட், ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க புறவினத்தாரை, அதாவது யூதர்கள் அல்லாதவர்களை அசுத்தமானவர்கள் என்றும், அந்நியர்கள் என்றும், பரதேசிகள் என்றும், புறம்பானவர்கள் என்றும், தேவன் அற்றவர்கள் என்றும் எண்ணுவாங்க. சீமோன் பேதுரும் அப்படியே தான் நினச்சார். அது மட்டும் இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மட்டும்தான் தெய்வம் என்கிற ஒரு கருத்தை கொண்டவர்களாகவும் இவங்க இருந்தாங்க. இந்த சூழலில் தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். ஒரு கூட வானத்திலிருந்து இறங்கி வருது. அதற்குள்ளாக அநேக ஜீவராசிகள், அநேக விலங்குகள், மிருகங்கள் என்ன செய்யுது, நிற்குது. அந்த விலங்குகள் உயிரோடு இருக்கிறது. அதை பார்த்து என்ன செய்கிறாருனாக்க, ஒரு அந்த பாஸ்கெட் வந்த பாஸ்கெட் இருக்குது, அந்த பாஸ்கெட்டுக்குள்ளே நிறைய மிருகங்கள் இருக்குது. இப்போ அதோடு சேர்ந்து ஒரு குரல் கேட்குது, என்னது, எழுந்து அதை அடித்து புசி அப்படிங்கிற ஒரு சவுண்ட் கேட்குது. ஒரு தடவை இல்லை, ரெண்டு தடவை இல்லை, 3 முறை இந்த சவுண்டு கேட்குது. பொதுவாக நியாயப்பிரமாணத்தின்படி அசுத்தமான விலங்குகளை யார் புசிக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, யூதர்கள் புசிக்கக்கூடாது. அது மட்டுமல்லாதபடிக்கு யூத மரபின்படி ஆயத்தம் செய்யப்பட்ட உணவை தான் யார் சாப்பிடணும், யூதர்கள் சாப்பிடணும். இதெல்லாம் என்னது, ஆயத்தம் செய்யப்படாத உணவு. ஆனால் ஒரு சவுண்டு கேட்குது, அந்த சவுண்டு ஆண்டவர் தான் பேசுகிறாரு அப்படிங்கிற நிச்சயம் அவருக்கு இருக்குது. அவர் சொல்கிறாரு, நான் புசிக்கக்கூடாதே, இப்படிப்பட்ட காரியத்தை நான் புசிக்கக்கூடாதே, எப்படி ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது தெய்வம் அவருக்கு அந்த அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு குறிப்பிடுகிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ணாதே. இது ரொம்ப முக்கியம். அப்படி என்றால் என்ன, நீ யாரையும் தள்ளாத, நான் யூதர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காத, நான் யாரையும் தீட்டாக எண்ணுவதில்லை, நான் யாரையும் அற்பமாக எண்ணுவதில்லை. ரட்சிப்பு என்பது கிறிஸ்தவனுக்கு மட்டுமல்ல, ரட்சிப்பு என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம். இவன் யூதன், இவன் கிரேக்கன், இவன் பணக்காரன், இவன் தரித்திரன், இவன் செல்வந்தன், இவன் ஏழை, இவன் இந்த ஜாதிக்காரன், இவன் அந்த ஜாதிக்காரன் என்று அல்ல. ரட்சிப்பு என்பது எல்லோருக்கும் அவசியம்.
மனிதர்கள் தான் இது தீட்டு அப்படின்னு நினைப்பாங்க, இவர்களுக்கு இது தேவையில்லை. ஆனால் தெய்வம் அப்படியாக பார்ப்பதில்லை. தெய்வம் யாரையும் அவர் தீட்டாக எண்ணுகிறதில்லை. தெய்வம் ஒரு மனிதனை சுத்தப்படுத்த விரும்புகிறார். தெய்வம் சுத்தப்படுத்த விரும்புகிற வேளையில் நாம் என்ன செய்யக்கூடாது, அந்த மனிதர்களை தீட்டாக நம்ம நினைக்கக்கூடாது. அப்போ இதை உணர்த்துவதற்காக தான் இவங்க பாரம்பரியமாக தொன்று தொட்டு பின்பற்றி வருகிற அந்த நியாயப்பிரமாணம், இந்த சடங்குகள், இவைகளெல்லாம் என்ன செய்யறதுக்கு, இவைகளெல்லாம் முறிப்பதற்கு, இவைகளெல்லாம் ஒழிப்பதற்கு தேவன் என்ன செய்கிறாருனாக்க, அந்த தரிசனத்தின் மூலமாக பேதுரு கிட்ட பேசி உணர்த்துறார். பேதுருவும் அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து என்ன செய்கிறாரு, கொர்நிலை வீட்டுக்கு, கொர்நிலை அனுப்பின நபர்களோடு அவருடைய வீட்டிற்கு போகிறார். அப்போ வீட்டிற்கு போகக்கூடிய வேலையில், இது ரொம்ப முக்கியமான விஷயம், வீட்டிற்கு என்டர் ஆகக்கூடிய வேலையில் அங்கே ஒரு சம்பவம் நடக்கு. என்ன நடக்குனாக்க, 10வது அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கே போடப்பட்டிருக்கு, பேதுரு உள்ளே பிரவேசிக்கும் பொழுது கொர்நிலையு எதிர்கொண்டு போய் பேதுருவின் பாதத்திலே விழுந்து பணிந்து கொண்டான். இது ரொம்ப முக்கியங்க. ஏன் பணிஞ்சுக்கிட்டார் தெரியுமா, இவர் இறைவாக்கினர். ஒரு தூதரே சொல்லி அவர் என்ன செய்திருக்கிறார், கூடப்பட்டிருக்கப்ப எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பர்சன். அப்போ இதே அவர் மனசில் கொண்டு அவருடைய பாதவெடியில் என்ன பேசுகிறாரு, சாஷ்டாங்க போய் என்ன செய்கிறார், விழப்போ இறைவாக்கினர் என்று கருதி அவருடைய பாதவெடியில் போய் விழ போனார், விழ சென்றார். இன்றைய நாளிலும் நாம் பரவலாக நாம் பார்க்கிற வேளையிலே அநேக சபைகள், ரோமன் கத்தோலிக்க சபைகளுக்கு பெயர் விட்டுருக்கோம் இல்லையா, சென்ட் பீட்டர்ஸ் சர்ச், சென்ட் பால்ஸ் சர்ச், சென்ட் மேரிஸ் சர்ச், சென்ட் ஆண்டனிஸ் சர்ச், சென்ட் சேவியர்ஸ் சர்ச். இப்படி மனிதர்களுக்கு புனிதர் பட்டம் கொடுத்து புனிதர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், பூஜை செய்து வருகிறோம். ஆனால் இங்கே பேதுருவனுடைய பாதத்தில் போய் கொர்நிலை விழும்போது பேதுரு என்ன தர்மா சொல்லுகிறார், 26வது வசனத்தில் குறிப்பிடுகிறார், பேதுரு அந்த கொர்நிலையை தூக்கி எடுத்து, நானும் ஒரு மனுஷன்தான், உங்களை போல நானும் ஒரு மனுஷன்தான், கடவுள் அல்ல. அவங்க அதை விரும்பலைங்க. புனிதர்களுக்கு பூஜை செய்வது வேத பாணி அல்ல, வேதம் நமக்கு அது அனுமதியும் கொடுக்கல, அது பாரம்பரியம், வேதம் அனுமதிக்காத பாரம்பரியம். அருமையான தேவ ஜனமே, இந்த புனிதர்கள் நாம் இன்று அநேக புனிதர் மனிதர்களை புனிதர் பட்டம் கொடுத்து கோயில் கட்டி நம்ம அவங்களை ஆராதிக்கிறோம். இவர்கள் தேவனுக்கு முன்பாக நற்சாட்சி பெற்று தேவனுக்காக வாழ்ந்த மனிதர்கள், அது மட்டும்தான் தவிர, தே கேனாட் சேவ் அஸ், அவங்களால நம்ம ரட்சிக்க முடியாது. நம்ம ரட்சிப்பதற்கு வேண்டிய ஆற்றல் அவங்களிடத்துல கிடையாது. அதோடு கூட நமக்காக அவங்க பிதாவினிடத்துல பரிந்தும் பேச முடியாது. ஏனெனில் அவர்கள் மனிதர்கள். மனிதன் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்படுகிறது. மனுஷனுக்கு என்று கடவுள் நியமித்தது. மனிதவர்கள் எல்லாரும் மௌனத்தில் இருக்கிறாங்க. அவங்க நம்ம ரட்சிக்கவும் முடியாது, நமக்காக பரிந்தும் பேச முடியுது. நம்ம சிந்தையில நம்ம கொள்ளணும். இன்னைக்கு அந்த புனிதர்கள், நம் புனிதர் பட்டம் கொடுத்து வச்சிருக்க சில மனிதர்கள் இன்னைக்கு அவங்க இருப்பான்னா அவங்க நிச்சயமா வருத்தப்படுவாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல லிஸ்ரா பட்டணத்தில் ஒரு மனிதன், சப்பானியா இருக்கிற பிறவியிலே சப்பானியா இருந்த ஒரு மனிதனை அவர் அற்புதம் கொடுத்து அந்த சப்பானியை தூக்கி விடுகிற வேலையில் அந்த லிஸ்ரா மனிதர்கள் என்ன செய்தாங்க, தேவர்கள் மனுஷ உருவம் எடுத்து என்ன செய்துட்டாங்க, நம்ம மத்தியில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அந்த பவுலையும் பர்ணபாவையும் ஆராதிக்க ஆரம்பிக்கிற பொழுது அவங்க என்ன தெரியுமா செய்தாங்க, கிழிச்சிக்கிட்டாங்க வஸ்திரங்களை. அவங்களே அது, அவங்க அதை விரும்பலை. அவங்க கிழிச்சு கொண்டு, ஏன் இப்படி செய்கிறீங்க, நாங்களும் உங்களே போல பாடுள்ள மனிதர்கள், நான் சிந்திக்கும்படியாக நான் பேசுகிறேன். அப்போ மனிதர்கள் நம்ம என்ன செய்ய முடியாது, நிச்சயமாக நமக்கு முன்பாக வாழ்ந்து காட்டிய நல்ல மனிதர்கள் உண்டு, நான் அவர்களை மதிக்கிறேன். ஆனால் அவர்கள் வணக்கத்திற்குரியவர்கள் அல்ல. தூதர்கள் வணக்கத்திற்குரியவர்கள் அல்ல. அப்போஸ்தலனாகிய யோவான் தூதர்கள் முன்பாக விழக்கூடிய வேலை, நான் தான்ப்பா உனக்கு பணிவிட செய்யணும், நீ எதுக்கு என் காலில் வந்து விழுறன்னு அவர் என்ன செய்ய வெளிப்படுத்த, திருவெளிப்பாடில் அவர் குறிப்பிடுகிறார். இதை நம்ம கருத்தில் கொள்ளும். ஆகையால் மனிதர்கள் வணக்கத்திற்குரியவர்கள் அல்ல. அதனால தான் பேதுரு என்ன செய்கிறாருன்னா, இந்த கொர்நிலையை
தூக்கி எடுக்கிறார். நீ விழ வேண்டாம், எலும்பு நானும் ஒன்றும் போல ஒரு மனுஷன்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார். 28வது வசனம், அப்போ சிலர் 10வது அதிகாரம் 28வது வசனத்தில் குறிப்பிடுகிறார். பாருங்க, அந்நிய ஜாதியினோடே கலந்து அவனிடத்தில் போக்கு வரத்தா இருப்பது யூதனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும், இதை ரொம்ப முக்கியம், அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு என்ன செய்தார், காண்பித்தருளினார். தேவன் எனக்கு காண்பிச்சார், நான் எந்த ஒரு மனுஷன் என்ன செய்யக்கூடாது, தீட்டான் நினைக்கக்கூடாது, எந்த ஒரு மனுஷனையும் நான் அருவறுப்பாக நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவன் எனக்கு காண்பிச்சார்னு சொல்லிட்டு அந்த தரிசனத்தை அவர் விளக்குறார். விளக்கிட்டு அவர் இந்த ரட்சிப்பிற்கு ஏதுவான வார்த்தைகளை அவங்க மத்தியில் என்ன செய்கிறார், பேச ஆரம்பிக்கிறார். அவர் எப்படி தெரியுமா ஆரம்பிக்கிறாரு, 34வது வசனம் குறிப்பிடுகிறது. எப்படி ஆரம்பிக்கிறார்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறார். தேவன், இந்த வேதாகம் சொல்லுகிற தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. He never shows favoritism. அவர் எந்த ஒரு மனிதனையும் அவர் பாரபட்சமாக பார்க்கிறவர் அல்ல. அவர் யூதர்களுக்கு மட்டும் தெய்வம் அல்ல, அவர் இஸ்லாமியனுக்கும் தெய்வம். அவர் இந்து மதத்தை வழிபடுகிற, பிற மதங்களை வழிபடுகிற எல்லோருக்கும் இயேசு தெய்வம். அவர் எந்த ஒரு மனிதனையும் பாரபட்சமாக பார்க்கிறதில்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கும் பொழுது தூதர்கள் இறங்கி அந்த மந்தை மேய்ப்பவர்கள்ட்ட என்ன 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 சொல்கிறாங்க, லூக்கா 2வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தில், இதோ எல்லா ஜனத்துக்கும், ஒரு குறிப்பிட்ட ஜனத்திற்கு மட்டுமல்ல, அவர் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அது துர்ச்செய்தி அல்ல, அது எல்லா மனுஷனும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது என்ன, 11வது வசனம் சொல்லுது, கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக என்ன செய்யிருக்கிறார், பிறந்திருக்கிறார். அவர் ரெடீமர், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் எ ரெடீமர். அவர் மீட்கிறவர். எதிலிருந்து, பாவ பிடியிலிருந்து மீட்கிறவர். அருமையான தேவஜனமே, ரட்சிப்பு எல்லோருக்கும், எல்லாருக்கும் ரட்சிப்பு. அவர் ரட்சிப்பின் வார்த்தைகளை அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 38லிருந்து 42 வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கும் போது அவர் குறிப்பிடுகிறார். என்ன தெரியுமா சொல்லுவார், 38வது வசனத்தில், இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள், அவருடைய வல்லமை, அவர் வியாதியிலிருந்து குணமாக்கக்கூடியவர், அவர் குருடருக்கு பார்வை கொடுத்தவர், அவருடைய வல்லமை, அவருடைய குணாதிசயங்களை குறித்து 38வது வசனத்தில் சொல்லுவார். 39வது வசனத்தில், இந்த இயேசுவை தான் என்ன செய்தாங்க, மரத்தில் தூக்கி கொலை செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். 40வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர் பேசுவார். 42வது வசனத்தில் அவருடைய நியாய தீர்ப்பை குறித்து அவர் பேசுவார். இதாங்க காஸ்பல், இதற்கு பேர் தான் சுவிசேஷம். 38வது வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்ப்போம். இந்த இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் என்ன செய்தாராம், சுற்றி திரிந்தார். இவர் நன்மை செய்தாராம், பிசாசினுடைய சத்ருனுடைய பிடியில் அகப்பட்டிருந்த மனிதர்கள் எல்லாத்தையும் என்ன செய்தாராம், குணமாக்குறவராக, குணமாக்கி சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பின்பு ஏன் அவர் மரத்தில் தூக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார், நன்மை தானே செய்தார் அவர், அநேக நன்மைகளை தானே செய்தார். பின்பு ஏன் அவர் கொல்லப்பட்டார், அவர் பாவம் செய்து விட்டாரோ, இல்லை, கூட இருந்து அவரை ஒவ்வொரு அசைவிலையும் பார்த்து அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிடுகிறார். 1 பேதுரு 2:22, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில வஞ்சனை காணப்படவில்லை, வாயில கூட வஞ்சனை இல்லை. பின்பு ஏன் அவர் கொல்லப்பட்டார், ஏன் கொல்லப்பட்டார் என்றால் நமக்காக அவர் கொல்லப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக அவர் கொலை செய்யப்பட்டார். ஏனெனில் மனிதன் தன்னைத்தானே பரிசுத்தமாக்கிக் கொள்ள, மனிதன் தன்னைத்தானே விடுவித்து, இந்த பாவ பிடியிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கு அவன்கிட்ட சக்தி கிடையாது, அவன்கிட்ட அந்த ஆற்றல் கிடையாது. ஞானி சாலமோன் அதை தான் குறிப்பிடுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தில், என் இருதயத்தை நானே சுத்தமாக்கினேன், என் பாவம் நீங்க நான் துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார், நான் பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டேன்பா, நான் என்ன கழுவின சுத்தம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு மனுஷன் நம்ம சொல்ல முடியும். நாம் மலைகளுக்கு சென்றாலும், நாம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றாலும், நாம் புனித நீராடல் எடுத்தாலும்,
நாம் காவடி எடுத்தாலும் நம்ம அழக நம்ம குத்துனாலும் நம்ம திரள் திரளா பலி கொடுத்தாலும் நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படாது. நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விடுதலை பெற முடியாது. 1950 வருடத்திலிருந்து பிலிப்பைன்ஸில் உள்ளவங்க ஒவ்வொரு ஈஸ்டருக்கும் ஒவ்வொரு காரியம் பண்ணுவாங்க. எந்த மாதிரி செய்வாங்களாம்? ஈஸ்டர் டைமில் இயேசு கிறிஸ்து எவ்வாறு எருசலேம் நகரத்தில் அந்த வீதியில் சிலுவையை சுமந்தாரோ அதுபோல் அதிக பாவம் செய்தவர்கள் இதே போல் ஒரு மர சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன செய்வாங்களாம், அந்த தெருவில் என்ன செய்வாங்களாம், அப்படியே போவாங்களாம். பிலிப்பைன்ஸ் தெருவில் அப்படி போவாங்களாம் ஈஸ்டர் டைமில், குட் ஃப்ரைடே ஈஸ்டர் டைமில். அவங்கள வாரனால அடிப்பாங்களாம், அவங்கள 2 மணி நேரம் அதே போல் சிலுவையில் நாட்டி என்ன செய்வாங்களாம், ஒரு குறிப்பிட்ட மலைக்கு மேலே நிப்பாட்டி வச்சுருப்பாங்களாம். 2 மணி நேரம் கழித்து நேரம் என்ன செய்வாங்க, ஹாஸ்பிட்டல் போவாங்களாம். ஹாஸ்பிட்டல் போய் காயங்களுக்கு மருந்து போடுவாங்க. அவங்க நினைக்கிற அவங்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா, இப்படி செய்வதனால் என்னுடைய பாவங்கள் கழுவப்படுகிறது, என்னுடைய பாவங்களை நான் விடுதலை பெறுகிறேன். இல்லை, அப்படியாக இல்லை. இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு தேவன் சொல்லலை. மனிதன் தன்னைத்தானே விடுதலை ஆக்கி கொள்ள முடியாத அளவிற்கு விடுதலை ஆக்கி கொள்வதற்கு வேண்டிய சக்தி ஆற்றல் அவன்கிட்ட கிடையாது. அவன் தன்னை பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது, தன்னைத்தானே இந்த பாவத்திலிருந்து மீட்படைய முடியாது. அப்போ இந்த மீட்பு அடையணும்னா அதை யார் தான் செய்ய முடியும் கேட்டீங்கன்னா, தேவனே தான் செய்யணும். நம்முடைய இருதயத்தின் அமைப்பை, நம்முடைய இருதயத்தின் தன்மையை யார் தான் மாற்ற முடியும் கேட்டீங்கன்னா, தெய்வமே தான் மாற்ற முடியும். ஒரு மனுஷருக்கு ஃபோர்ட் கார் வாங்கணும்னு ஆசை. அவர் என்ன செய்தார்னா, அவருடைய வீடு உயர் மலையில் இருந்துச்சு, ஆனால் ஷோரூம் தாழ்வான ஒரு டவுனில் இருந்துச்சு. அங்கேருந்து இங்கே பிரயாணம் பண்ணி வரணுனாலே கிட்டத்தட்ட 8 hours ஆகும். அப்போ அங்கேருந்து பிரயாணம் பண்ணி என்ன செய்தாராம், வந்து ஒரு புதுமையாக இருக்கக்கூடிய காரை வாங்கிட்டு அவர் ஒத்தையில் டிரைவ் பண்ணிட்டு போகும்போது பாதி மலையில் போய் என்ன செய்துட்டான்னா, அந்த கார் நின்று போச்சு, போக்குவரத்து இல்லை. அது இரவு வேலை. அவர் பேனட்டை திறந்து என்னெல்லாமோ செய்து பார்க்குறாரு, சரி பண்ணுறது, சரி இதை சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவரால் ஒன்றுமே செய்ய முடியல. இரவு முழுவதும் அவர் கழித்தார். அது வேற புது கார். ரொம்ப சோர்ந்து போய் துக்கமுற்றவராக வீட்டிலலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இன்றைக்கி வர முடியாது, இப்படி ஒரு சூழல் ஆகிட்டுன்னு சொல்லி சொல்லிட்டார். அங்கே வாகன போக்குவரத்துகளும் இல்லை. இந்த மாதிரிப்பட்ட சூழலில் அவர் சோர்வுற்றவராக இருக்கிற வேலையில் அவர் சிந்திச்சுக்கிறார், நாளைக்கு காலையில் என்ன செய்யலாம், வெளியே போய் கீழே போய் என்ன செய்யணும், ஒரு சர்வீஸ் மேனை கூட்டு வந்து இதை சர்வீஸ் பண்ணணுங்கிற ஒரு சிந்தையோடு இருக்கிற வேலையில் அதிகாலை அந்த சூரியன் உதித்து வருகிற அந்த வேலையில் ஜாகிங் போவாங்கல்ல, அப்படி ஒரு மனிதர் ஜாகிங்கில் வந்தார். இவர் சோர்வுற்று இருக்கிறதையும் பார்த்தார், இந்த காரையும் பார்த்தார். அவர் நரைத்த தலையை கொண்ட மனிதர், அந்த ஜாகிங் வந்தவர். அவர் வந்து பார்த்துட்டு கேட்டார், என்னாச்சு அப்படின்னு. இவர் சலித்து கொண்டவராக, இப்படி புது காரை தான் இப்போ தான் வாங்கினேன், அது இப்படிப்பட்ட சூழல் ஆகிப்போச்சு, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலை, அதிகப்படியான முயற்சிகள் செய்து பார்த்தேன், இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என்ன செய்யணும்னு தெரியலைங்கிற ஒரு சலித்தவராக அந்த காரியத்தை பேசும்போது அந்த முதியவர் கூறின காரியம், பேனட் ஓபன் பண்ணுங்க, நான் சரி பண்ணுறேன். ஆனால் அந்த காரினுடைய உரிமையாளர் அதுக்கு என்ன செய்யலை, சம்மதிக்கலை. ஐயா, இது புது கார், நியூ டெக்னாலஜி, நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜியோடு என்ன செய்யணும், அந்த கார் உருவாக்கப்பட்டிருக்கு, இது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியலை, இல்லை நீங்கள் நம்பி என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதோடு அவர் என்ன செய்தார், நம்பி பேனட்டை ஓப்பன் பண்ண சொன்னார். பேனட் ஓப்பன் பண்ணார், ஏதோ சில காரியத்தை செய்தார், ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னார். வண்டி என்ன செய்யுது, ஸ்டார்ட் ஆகிட்டு. ரொம்ப சந்தோஷம், உங்களை நானே என்ன செய்கிறேன், ட்ராப் பண்ணிடுறேன், காரில் ஏறுங்கன்னு சொல்லிட்டு அந்த காரில் ஏறி ரெண்டு பேரும் அந்த காரில் பிரயாணம் பட்டு போயிட்டுருக்க வேளையில் கொஞ்சம் தூரம் போன உடனே தங்களுடைய பெயர்களை பரிமாற்றம் செய்துக்கிட்டாங்க. இந்த காரை ஓட்டக்கூடிய அந்த காரனுடைய உரிமையாளர் சொல்லிக்கிட்டார் அவருடைய பெயரை. உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொன்னார், என் பெயர் ஹென்றி ஃபோர்டு. என்னுடைய பெயர் என்னது, ஹென்றி ஃபோர்டு அப்படின்னு குறிப்பிட்டார். எப்படி நீங்கள் இந்த காரை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க, எவ்வளோ எளிதான முறையில் நீங்கள் சரி பண்ணிட்டீங்களே, எப்படி சரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், இந்த காரனுடைய இந்த இன்ஜினை டிசைன் பண்ணதே யார் தான், நான் தான். இந்த காரனுடைய இன்ஜினை டிசைன் பண்ணதே நான் தான். எனக்கு தெரியும் எதில் பழுது இருக்கும் எதில் பழுது இருக்காத, எல்லாராலையும் எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. நான் டிசைன் பண்ணதுனால எனக்கு என்ன செய்யும், அதை செலி செய்ய முடியும். இதே போல தான் பிரியமானவர்களே, நம்மை நாமே நம்மனால செய்ய முடியாது, சரி பண்ண முடியாது. நம்மை நாமே நாம் விடுதலை ஆக்கி கொள்ள முடியாது. ஆனால் நம்மை டிசைன் பண்ணவர், நம்முடைய இருதயங்கள் டிசைன் பண்ணவர்,
நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்கள் டிசைன் பண்ணவர் என்ன செய்ய முடியும்? அதில் மாற்றத்தை ஏற்பட, அவர் மட்டும்தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அவர் மட்டும்தான் அந்த இருதயத்தின் அமைப்பை சரி செய்ய முடியும். அப்போ அதை சரி செய்யணும், என்ன செய்யணும்? ரத்தம் சிந்தப்படணும். எபிரேயர் 9வது அதிகாரத்தினுடைய 22வது வசனம் அதை தான் சொல்லுது. இரத்த சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு அடையணும்னா ரத்தம் சிந்தப்படணும். அதுக்கு தான் ஒரு காலத்தில் ஆடுகளையும் கோழிகளையும் புறாக்களையும் என்ன செய்தாங்க? பலி கொடுத்தாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா ரத்தம் சிந்தப்படணும். அந்த 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 ரத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா பியூராக இருக்கணும். தட் பிளட் மஸ்ட் பி பியூர் அண்ட் பிளாசிங். அது ரொம்ப தூய்மையானதாக இருக்கணும். அப்போ இந்த தூய்மையான ரத்தத்திற்கு எங்கே போக? பழுதட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் இதற்கு ஒத்து வராது, மனிதருடைய ரத்தம் ஒத்து வராது. அதனால தான் பரிசுத்தமுள்ள அந்த தெய்வமே மனிதராக மாறினார். எதற்கு? இந்த பாவ பிடியிலிருந்து நம்மை விடுதலையாக்க அந்த தெய்வமே மனுஷனாக இறங்கி வந்தார். அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபைக்கு சொல்லும்போது குறிப்பிடுகிறார், தேவன், அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தினுடைய 6-8 உள்ள வசனங்கள்ல இருக்குது. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மைத்தாமே என்ன செய்தாராம்? தாழ்த்தினார். அவர் என்ன செய்தார்னு தெரியுமா? தாழ்த்தினார். அருமையான தேவஜனமே, அவர் தன்னை தாழ்த்தாத வரையிலும் எந்த ஒரு மனுஷன் அவரை தூக்கி சிலுவையில் அறைய முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து பலனற்றவர், இயேசு கிறிஸ்து ஆற்றல் இல்லாதவர், இயேசு கிறிஸ்து சக்தி வாய்ந்தவர் இல்லை. அவர் சக்தி வாய்ந்தவராக இருந்திருப்பாரே, ஆனால் அவரை தூக்கி சிலுவையில் அடைச்சிருக்க முடியுமா? அவர் மட்டும் பலன் உள்ளவராக இருந்தார்னா அவரை தூக்கி சிலுவையில் அறைஞ்சிருக்க முடியுமா? இல்லைங்க. அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் தாழ்த்தினார். அதனால தான் அவரை ஈட்டியும் கம்பும் தடியுமாட்டு அவரை பிடிக்க வரும்போது அவர் குறிப்பிடுகிறார், என்ன நீங்கள் ஈட்டியும் கம்பும் தடியுமா பிடிக்கிறதுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க? நான் என்னுடைய பிதாவிடத்தில் நான் வேண்டிக் கொண்டேன், ஆனால் என் அப்பா கிட்ட நான் வேண்டிக் கொண்டேன், ஆனால் அவருக்கு என அவர் எனக்கு 12க்கும் அதிகமான லேகியன் தூதர்களை எனக்காக அனுப்பி வைக்க மாட்டாரா? நம் பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம் இல்லையா, ஒரு தூதன் மட்டும் வந்து 185,000 பேர் என்ன செய்கிறாரு? சூறையாடுகிறார். 12க்கும் அதிகமான லேகியன் தூதர்கள்னா ஒரு லேகியன் என்பது 6,000 அர்த்தம். அது ஒரு மிலிட்ரி டம், 6,000 அர்த்தம். 12க்கும் அதிகமான லேகியன் தூதர்கள்னா அவர் அப்படி தான் கேட்கிறார். ஆனால் என்ன செய்ய போறேன்னா, அவைகள் செய்ய போறல, என்னுடைய பிதாவுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய பிரயோஜனமாக இருக்கு. நான் எதற்காக இந்த பூமிக்கு வந்தனோ அந்த சித்தத்தை என்ன செய்ய போகிறேன்? நான் நிறைவேற்ற போகிறேன். அதனால நம்மளை உயர்த்துவதற்காக தேவன் என்ன செய்தார்? தம்மை தாமே தாழ்த்தினார். நாம் அவரை போல மாறுவதற்காக அவர் நம்மை போல மாறினார். நாம் ஆவிக்குரிய நிலையிலே செல்வந்தர்களாக மாற, ஐஸ்வர்யவான்களாக மாற, அந்த ஐஸ்வர்ய சம்பரணர் தரித்திரராக மாறினார். சிருஷ்டிப்புகள் இந்த சிருஷ்டிகரை அடித்தது, அவர் மேல காரி உமிழ்ந்தது. காரணம் என்ன? என்னுடைய மீறுதலுக்காக, எனக்குள்ளாக இருக்கிற அந்த பாவத்திற்காக. அவர் இந்த உலகத்திற்காகவே மரித்தார். அதான் சொல்லியிருக்கு, உலகத்தில் உள்ள சகல பாவத்தையும் சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவமும் ஒரு மனிதர் மேலே என்ன செய்யப்படுது? திணிக்கப்படுகிறது. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம் அதான் சொல்லுது, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. பலி, அவர் பலியாக மாறினார். தம்மைத்தாமை தாழ்த்தி பலியாக மாறினார். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, இது ரொம்ப முக்கியம், நமது பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவம். அதனால தான் முதலே சொல்லிட்டு இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தெய்வம் அல்ல, அவர் உலகில் உள்ள சர்வலோகத்திற்கும் அவரே தெய்வம். சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஒரே பலி. அவர் பலியான பிறகு இனி நம்ம பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான தேவ ஜனமே, உங்களோட ஒரு காரியத்தை உங்களுடைய இருதயத்தின் அருகிலிருந்து பேச விரும்புகிறேன். நம்மிடத்தில் பலியை கேட்பது தெய்வம் அல்ல, நமக்காக தன்னையே பலியாக தந்தவரே தெய்வம்.
நம்மிடத்திலே உன்னுடைய சரீரத்தை பிட்டுக்கொள், உன்னுடைய சரீரத்தில் சிராய்ப்புகளை ஏற்படுத்து என்று கூறுவது தெய்வம் அல்ல. நமக்காக தன்னுடைய சரீரத்தை பிட்க கொடுத்தாரே அவரே தெய்வம். அது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இனி நம்ம பலி செலுத்த வேண்டிய அவசியம் அல்ல, இனி நம்ம பலி செலுத்த வேண்டிய, ஏன்னா எல்லா பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார், எல்லா அநியாயங்களும் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வேதவாதம் சொல்லுது. நாம் குணமாக்கப்படுகிறோம், நம்முடைய பாவ வியாதியிலிருந்து நாம் குணமாக்கப்படுகிறோம். இதற்காக தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார், இதைத்தான் அவர் போதித்தார். ஜனங்களுக்கு முன்பாக, சீஷர்களுக்கு முன்பாக சாட்சியாக வாழ்ந்தார், மரித்தார், அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. இதான் ரொம்ப முக்கியம். அவர் இன்றும் ஜீவிக்கிறவர். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இந்த பூமியில் எந்த கல்லறைக்கு போனாலும் அந்த கல்லறைகள் பூட்டி கிடக்கும், ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறைகள் திறந்து காணப்படுகிறது. ஏனெனில் அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் பரமேறினார், தம்முடைய சீஷர்களுக்கு அவர் காட்சி கொடுத்தார். இன்றும் அவர் அற்புதங்களை செய்கிறார். என்னில் அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவருக்கு சர்வாலயத்துவம் என்கிற ஒரு தன்மை இருக்குது, அவருக்கு மரணத்தின் மீது அதிகாரம் இருக்கிறது, அவருக்கு இயற்கையின் மீது அதிகாரம் இருக்கிறது, அவருக்கு வியாதியின் மீது அதிகாரம் இருக்கிறது, அவர் சொல்லாகும் அவர் கட்டளையுடன் இருக்கும். ஏனெனில் அவர் ஜீவிக்கிறவர், கல் அல்ல, அவர் மண் அல்ல, அவர் பேசுகிறவர். இன்றும் அவருடைய ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்முடைய உள்ளங்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இதுதாங்க காஸ்பல். அவர் எனக்காக பிறந்தார், என்னுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார், எனக்காக உயிர்த்தெழுகிறார், இன்றும் ஜீவிக்கிறார், இன்று அவர் என்ன பார்க்கிறார். அதனால தான் இதை கூவி கூவி பேசிட்டு இருக்கிறோம். இதுதான் உண்மையான வழி, இதுதான் உண்மையான பாதை என்று. அப்போ இயேசு கிறிஸ்து மரித்தார், நல்லது. இப்போ அந்த இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்வில் நான் அனுபவிக்கணும், அந்த பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கிடணும்னா நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த மூணாவது பகுதியில் நம்ம பார்ப்போம். ரெண்டாவது பகுதியில் இந்த இந்த ரட்சிப்பிற்கு ஏதுவான வார்த்தைகளை அப்போஸ் நாங்கள் பேதுரு அந்த குறைநிலையை வீட்டில் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். இயேசுனா யார், அவர் எப்படிப்பட்டவர், அவரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரை மரத்தில் தூக்கி கொண்டாங்க, அவர் மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார், அவர் ஒரு நாள் என்ன செய்வார், நியாயத்திற்கு இந்த பூமியில் வருவார் என்று கூறிவிட்டு மூன்றாவது பகுதியில் அவர் குறிப்பிடுகிறார். அப்போஸ் நடவடிக்கைகள் 10:43-48 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அதில் குறிப்பிடுகிறார். பாருங்கள், 43 வசனத்தில், ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை பெற வேண்டுமானால் என்ன செய்யணும், என்ன செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்கு. 43 வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ. இது ரொம்ப முக்கியங்க, எவ்வளவு சிம்பிளான ஒரு வேயை வச்சிருக்கிறாரு பாருங்க. அவரை விசுவாசிக்கக்கூடியவன், அவரை நம்பக்கூடியவன், இவரே தெய்வம், இவரே என்னுடைய பாவத்திலிருந்து மீட்கிறவர், இந்த இயேசுதான் வழி, இந்த இயேசுதான் சத்தியம், இந்த இயேசுதான் ஜீவன் என்று அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்க தரிசிகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த தீர்க்க தரிசிகள்லாம் ஒரு நபரை குறித்து சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த நபர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. அவரை நீங்க விசுவாசிங்க. நீங்க உங்களுடைய சரீரத்தை பிற்க வேண்டிய அவசியம் அல்ல, நீங்க நீ பலிகள் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் அல்ல, அவரை விசுவாசிச்சா மட்டும் போதும். அவரை விசுவாசிக்கிறவனுக்கு பாவம் மன்னிப்பு உண்டு. அது அது எங்க போய் விசுவாசிக்கணும், நம்ம இருக்கிற இடத்துல. எந்த இடத்துலேருந்து நம்ம இவைகளை நம்ம கேட்கிறோமோ, எந்த இடத்துலேருந்து வார்த்தைகளை நம்ம கேட்கிறோமோ, அந்த இடத்துல நம்ம ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கணும். வேதமும் இதை தான் சொல்லுகிறது. ரட்சிப்பிற்கு அநேக வழிகளில் இயேசுவும் ஒரு வழி அல்ல, மீட்படைய அநேக வழிகளில் இயேசுவும் ஒரு வழி அல்ல, மீட்படைய அவர் மாத்திரமே வழி, ரட்சிப்படைய அவர் மாத்திரமே வழி. அதான் சொல்லியிருக்காரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், நான் மட்டும்தான் வழி. அப்போ சிலர் 4:12 வசனம் அதை தான் சொல்லுது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை, அதாவது மீட்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழங்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவும் இல்லை, வேறொரு நாமம் கிடையாது. இயேசு என்கிற நாமத்தின் மூலமாகவே மீட்பு கிடைக்கிறது. எந்த ஒரு மனிதன் தான் இருக்கிற இடத்திலே இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னியும், என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்காகவே நீ பிறந்திருக்கிறேன் என்று விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுகிறானோ, அந்த சத்தம் பரலோகத்தின் வாசலை தட்டுகிறது, அந்த சத்தம் தேவனுடைய காதுகளில் துணிக்கிறது, அவனுடைய பாவங்களை அவர் அக்கறமே அவர் மன்னிக்கிறார். இதான் ரொம்ப முக்கியங்க. இதுதான் கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு விஷயம். அக்கனமே அவனுடைய, அவனை தொண்டு தொட்டு பரம்பரை பரம்பரையாக அவனை பின்பற்றுகிறவன் அறிகிற சாபங்கள் பாவங்கள் முறிகிறது. எப்போ? இயேசுவை நம்ம நம்பும் போது, விசுவாசிக்கும் போது.
யோவான் 3:16 தான் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, இந்த இயேசு கிறிஸ்துவை, குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அதாவது மறு உலக வாழ்க்கை அடையும்படிக்கு என்ன செய்தாராம், நம்மள அன்பு கூர்ந்தார் என்று வேத வார்த்தை சொல்லுது. நாம் கெட்டு போவது தேவனுக்கு விருப்பமில்லை, நாம் இயேசுவை அறியாமல் மரிப்பது தேவனுக்கு விருப்பமில்லை. ஒருவன் இயேசுவை அறியாமல் மரிப்பானால் அவன் கெட்டவன், தேவனுடைய பார்வையில் அவன் கெட்டு போவான். ஏனெனில் நாம் இயல்பாகவே கெட்டவர்கள், இயல்பாகவே தீய குணத்தை கொண்டவர்கள், இயல்பிலே நாம் பாவத்தோடு பிறந்தவர்கள். இந்த பாவ சங்கிலி முறிய வேண்டுமானால் நமக்கும் தேவனுக்கு தர்மம் செய்யணும், உறவு வரணும். அது எப்போ வரும், அவரை விசுவாசிக்கும் போது, இயேசுவை நம்பும் போது, அவரை விசுவாசிக்கும் போது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்காக அவர் மரித்தார், எனக்காக அவர் அடிக்கப்பட்டார். அப்போ சொன்னா பவுல் ரோமாபுரிக்கு சொல்லும் போது தான் குறிப்பிடுகிறார், ரோமர் 4:5 கிரியை செய்யாமல், எந்த ஒரு கிரியையும் செய்ய வேண்டாம், கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவரிடத்தில் ஒருவன் விசுவாசம் வைத்தான் ஆனால் அவருடைய விசுவாசமே அவனுக்கு என்ன செய்யப்படுமா, நீதியாக என்ன பண்ணும், விசுவாசம் மட்டும் போதும். என்ன விசுவாசம், நான் பாவியா இருக்கிறேன், என்ன அவர் என்ன செய்ய முடியும், நீதிமானா மாற்ற முடியும். இந்த வேளையில் தானே தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களோடு பேசுவாரே ஆனால், நம்முடைய உள்ளத்தில் இவைகளை உணர்த்துவாரான் இருக்கிற இடத்தில் தானே நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னுடைய பாவங்கள் சிறுவயது முதல் நான் செய்து வந்த பாவங்களை நான் என்ன என்னால் முடியாது, தேவன் அவைகளை எண்ணி வைக்கிறதில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் நான் பாவி, நான் ஒத்துக்கிறேன் அப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவரை இயேசுவை விசுவாசித்து நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிடுவோமானால் அக்கணமே தேவன் நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம், எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கிறிஸ்தவம் கூறுகிறது. வேதமும் அதான் சொல்லுது, 1 யோவானின் புஸ்தகம் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நமக்கு மன்னித்து நம்முடைய அநியாயங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர், அவர் சொல்லிட்டார்னு அவர் செய்வார். இந்த கிறிஸ்தவ வேதாகமம் ஏதோ கதை அல்ல, புராண கதை அல்ல, இது நாவல் கிடையாது. இந்த கிறிஸ்தவ வேதாகமம் உலக பொதுமறை, இந்த அநேகரால் உபயோகிக்கப்படக்கூடியது, இதை அழிக்க வேண்டும் என்று, இந்த வேதாகமத்தை அழிக்க வேண்டும் என்று முன் வந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரர்களாக தான் மாறியிருக்கிறாங்க. இதற்கு எனக்கு அநேக சான்றுகளை சொல்ல முடியும். ஏனெனில் இந்த வேதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும், இந்த வேதம் ஒரு மனிதனுடைய சுவாபத்தை மாற்றுகிறது, இந்த வேதம் அறியாமை என்கிற இருளை மனிதனுடைய கண்களிலிருந்து விலக்குகிறது, ஒரு மனிதனுக்கு விசுவாசத்தை அளிக்க வல்லமை உள்ளது. இந்த வேதம் தான் சொல்லுது, இது தேவனுடைய வாய் சொல்லி எழுதிய வார்த்தைகள், இதற்கு ஜீவன் உண்டு, இதற்கு ஆவி உண்டு, இது நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய ஆவியையும் பிரிக்க வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தைக்கு அப்படிப்பட்ட வல்லமை, அந்த வார்த்தைகளோடு உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதனால தான் சொல்லியிருக்க, அவரை நீங்கள் விசுவாசிங்க, நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிடுவோமானால் அந்த பாவங்களை மன்னிக்கிறதற்கு அவர் எப்படி இருக்கிறார், உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 32:1 அதான் சொல்லுது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் யார் தெரியுமா, ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் பாக்கியவான் என்று வேத வார்த்தை சொல்லுது. இந்த கிறிஸ்தவர்கள் அநேகம் உண்டு ஆனால் பாக்கியவான்கள் சிலர். இந்த அநேகருக்கு இந்த ரட்சிப்பு நிச்சயமே கிடையாது, ஆனால் சபைக்கு வராங்க. நாம் கிறிஸ்தவர்களை நாம் பார்ப்போமானால் நாம் வழிவிலகி செல்வோம். வேதம் என்ன சொல்லுகிறது, என்னுடைய அப்பா இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவங்க அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, பொதுவான கூட்டங்களில் சபைகளில் தன்னுடைய பிரசங்கத்தில், நான் கிறிஸ்தவங்களை நான் பார்த்துருந்தேன்னா நான் இந்து மதத்தில் தான் இருந்திருப்பேன், நான் கிறிஸ்தவனை பார்க்கல, கிறிஸ்துவை நான் பார்த்தேன். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள், அவர் என்ன செய்ய சொல்றார். அருமையான தேவ ஜனமே, இன்று இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் நம்மை தேடி வருமானால் இதுக்கு ஒரு திட்டம் உண்டு, இதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நாம் யாராக கூட இருக்கலாம், நம்முடைய சூழல்கள் எந்த நிலையில கூட இருக்கலாம், ஆனா இதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், நாம் இன்றைய நாள பாக்கியவான்களாக மாறுவோம். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதனால என்ன பிளஸ்ஸிங்க,
என்ன ஆசீர்வாதம், நமக்கு என்ன வீடு கிடச்சிருமா, சொத்து பெருகிருமா, கார் கிடச்சிருமா? கிடைக்கலாம், கிடைக்காத வழி போகலாம், ஆனால் நிச்சயமாக கிடைக்கும்ங்கிற மாதிரி எந்தவித ஆட்சி எந்தவித உறுதிப்பாடும் வேதாகமத்தில் இல்லை. பொருளாதார ஆசீர்வாதங்களை குறித்து நான் பேசுகிறேன். ஆனால் ஒரே ஒரு ஆசீர்வாதம் மிக ரொம்ப ரொம்ப அழுத்தமாக வேதம் சொல்லுகிறது. என்ன தெரியுமா? உள்ளான நிலையில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அது என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? யோவானின் புஸ்தகம் 1:12 சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் எந்த ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறானோ, தன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறானோ, அவன் அவருடைய பிள்ளையாகும்படியான அந்த அதிகாரத்தை என்ன செய்கிறான், பெறுகிறான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், அல்லேலூயா! அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். பாவியான மனிதன் பிள்ளையாக மாற்றப்படுகிறான். எவ்வளவு நேரத்தில்? ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல. அவனுடைய நிலையை தேவன் உயர்த்துகிறார். பரம்பரையாக பரம்பரையாக தொடர்ந்து வருகிற அந்த பாவ சாபங்கள் விசுவாசிக்கிற வேளையிலே முறிந்து போகிறது. அவனுடைய ஜென்ம சுவாபங்கள் முறிக்கப்படுகிறது. அருமையான தேவ ஜனமே, நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற அந்த மறுகணத்தில் தானே நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் என்ன செய்யப்படுகிறது, எழுதப்படுகிறது. எவ்வளோ பெரிய பாக்கியம் இதை நம்ம பார்க்க முடியாது. நம்ம விசுவாசிக்கிறோம். வேதத்தில் உள்ளவங்களாம் அப்படிதான் சொன்னாங்க, நாங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நாங்கள் நடக்கலை, நாங்கள் தரிசித்து நடக்கலை, நாங்கள் எப்படி செய்கிறோம், விசுவாசித்து நடக்கிறோம், நம்பி நடக்கிறோம். இப்படி இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி நம்பி நடக்கிறோம். ஆமேன். அது நிச்சயமாக தேவன் செய்கிறார். அதை அது எப்படி தெரியுமா உணர முடியும்? நம்முடைய உள்ளத்தில் உணர முடியும். நம்முடைய உள்ளத்தில் அந்த சந்தோஷம், தேவன் பாவியான மனிதனுடைய வாழ்வில் அவர் இடைப்பட்டு, நான் அவனுடைய தகப்பனாக இருக்கிறேன், நான் அவனுடைய அப்பாவாக மாற விரும்புகிறேன், அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படும் உத்திர சுவிகாரத்தின் ஆவி என்ன செய்கிறார், நமக்குள்ள தருகிறார். எப்போ நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே, ஒருவேளை நாம் அனாதையாக இருக்கலாம், தாய் இல்லாமல் இருக்கலாம், தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், பெற்றோர் இல்லாமல் இருக்கலாம், சகோதர சகோதரிகள் இல்லாமல் இருக்கலாம், ஒரு கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் இயேசு நம்முடைய அப்பாவாக மாற முடியும். எப்போ தெரியுமா? எப்போ அவரை நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை நம்முடைய தனிப்பட்ட இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது. இதை தான் குறைநிலை வீட்டில் அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிடுகிறார். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய அன்பை நீங்கள் பார்க்கணும். கொர்நேலியு இருந்த இடம் ஒரு இடம், அவர் வேறு ஊரில் இருக்கிறார். சீமோன் பேதுரு இருந்த இடம் இன்னொரு இடம், அவர் வேற ஒரு ஊரில் இருக்கிறார். இங்கேருந்து அங்கே போகணுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பிரயாணம் பண்ணி தான் என்ன செய்ய முடியும், அங்கே போக முடியும். எங்கேயோ இருக்கக்கூடிய ஆளை எங்கேயோ கொண்டு என்ன செய்கிறாரு, இணைக்கிறதுக்காக ஆவியானவர் என்ன செய்கிறார், ரெண்டு இடத்துலையும் பேசுகிறார். நாம் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம், முக்கியமான ஒரு தருணத்தில் நம்ம இருக்கிறோம். ஒருவேளை இந்த தொற்று நிமித்தமாக நாம் வேறு இடம் போயிருக்கலாம், அல்லது வேறு யாராவது நம்ம வீட்டுக்கு என்ன செய்திருக்கலாம், வந்திருக்கலாம். அந்த நபர் ஒருவேளை கிறிஸ்தவராக இருக்கலாம், நம்மோடு இந்த சுவிசேஷ வசனகத்தை அவங்க வாயிலிருந்து தேவன் பேசிகிட்டு இருக்கலாம். நான் உணர்ந்து இவைகளை நான் பேசுகிறேன். நம்மோடு ஆவியானவர் இந்த வார்த்தைகளை அவர்கள் மூலமாக பேசிகிட்டு இருக்கலாம். அந்த வார்த்தைக்கு என்ன தர்மம் செய்யணும், செவி கொடுக்கும். ஏனெனில் இயேசு உங்களை நேசிக்கிறார், ஏனெனில் இயேசு உங்களை அன்பு செய்கிறார். இயேசு நாம் அழிந்து போவதை அவர் விரும்பவில்லை, நாம் கெட்டு போவதை அவர் விரும்பவில்லை. அவர் நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற விருப்பமும் தாகம் அவர்கிட்ட இருக்கு. அவர் பேசுவார், மென்மையானவர். இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன். அவர் உடைச்சிட்டு உள்ள வரக்கூடியவர் அல்ல, தட்டக்கூடியவர். நம்முடைய இருதயத்தின் வாசலை தட்டுகிறவர். எதன் மூலமாக? அவருடைய வார்த்தையின் மூலமாக தட்டுகிறவர். நாம் திறந்து கொடுப்போம்னா அவர் நமக்குள்ளாக வருவது நமக்கு தாங்க ஆசீர்வாதம், நமக்கு தான் ஆசீர்வாதம். குறைநிலையுடைய சம்பவத்தை நம்ம பார்க்கிற வேளையில் அந்த பேதுரு இந்த வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தாரோ தெரியுமா, அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் மீது அசைவாடினார். அவர்கள் நவமான வார்த்தை பாஷைகளை பேச ஆரம்பித்தாங்க. அவங்க ஞானஸ்தானம் என்ன செய்தாங்க, பெற்றுக்கிட்டாங்க. ஆனால் அவர்கள் யூதர்கள் அல்ல, தேவன் பாரபட்சம் பார்க்குறவர் அல்ல. அவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்தாங்க, கீழ்ப்படிந்தாங்க. அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டது. இதுதாங்க நற்செய்தி, இதுதான் நற்செய்தி. நற்செய்தியை கூறும்படியாகவே தேவனுடைய ஆவியானவர் இன்றைய நாளிலும் நம்மோடு நம்முடைய உள்ளங்களிலே அவர் பேசி கொண்டிருக்கிறார். இறுதியாக சில வார்த்தைகளை கூறி நான் முடிக்கிறேன். கிறிஸ்தவம் கூறுவது மதமாற்றம் அல்ல,
கிறிஸ்தவம் கூறுவது மதமாற்றம் அல்ல, கிறிஸ்தவம் கூறுவது மனமாற்றம், இருதயத்தில் மாற்றம், இருதயத்தில் மாற்றம். அதே வேளையில் கிறிஸ்தவத்திற்கு கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவம் உறவு சம்பந்தப்பட்டது, ஐக்கிய சம்பந்தப்பட்டது. எப்படிப்பட்ட ஐக்கியம் தெரியுமா? அப்பா பிள்ளைங்கிற ஒரு உறவு. நம்ம பயந்து பயந்து அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்பான்னு சொல்லி என்ன செய்யலாம்? கரம் நீட்டி அவர் நம்ம கூடலாம். அவர் செய்கிற வல்லமையான கிரியைகளை நம்முடைய மாம்ச கண்கள் காணும்படியாக அவர் அநேக கிரியைகளை அவர் செய்ய வல்லமை உள்ளவர். இன்னைக்கு நம்ம யோசிக்கக்கூடியது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? இன்னைக்கு அனுகிரக காலம், இன்னைக்கு ரட்சனையினால் அவர் நம்ம பக்கத்தில் ரொம்ப இருதயத்தின் அருகில் இருந்து அவர் அநேக விஷயங்களை அவர் பேசிகிட்டு இருக்கலாம். இன்னைக்கு தான் அனுகிரக காலம், இன்னைக்கு தான் ரட்சனையினால். அதனால் கர்த்தருடைய கரம் நம்ம ரட்சிக்க முடியாதபடிக்கு அது குறுகி போகலை. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த ஜப வார்த்தைகளை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகலை. அவர் நமக்கு சமீபமாக இருந்ததுன்னு செய்கிறார், பேசுகிற இன்றைய நாளிலும் அவருக்கு என்ன செய்வோம்? நம்மை நாமே அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம், விசுவாசிப்போம். ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக என்ன செய்வோம்? ஏற்றுக்கொள்வோம். இதுவே என்னது? நற்செய்தி. இதுவே நற்செய்தி. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல தானே, கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இருக்கிற இடத்துல தானே, ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல என்னத்தையோ பேசுகிறாங்க. அப்படியாக அல்ல, அப்படியாக அல்ல. இதற்கு ஒரு நோக்கம் உண்டு நான் நம்புகிறேன். ஜபத்தோடு இவைகளை உங்கள் முன்பாக பேசிக்கொண்டிருக்கிறோம். எப்படியாக குறைநிலை வீட்டிலே அவர்கள் சீமோன் பேதுரையும் குறைநிலையையும் எப்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வார்த்தையின் மூலமாக இணைத்தாரோ, அதுபோல இன்றைய நாளிலும் அவர் நம்மை இணைக்க வல்லமை உள்ளவர். ஏதோ ஒரு வகையில் இயேசுவை பற்றி நமக்கு யாராவது ஒரு ஆள் சொல்லியிருக்கலாம், ஏதோ ஒரு நபர் குறிப்பிட்டிருக்கலாம். இன்றைய நாளிலும், இன்றைய நாளிலும் அவரை நம்ம ஏற்றுக்கொள்வோம். இது நான் வருந்தி அல்ல, நம்முடைய ஆத்மா மீட்படைய வேண்டுமென்றால், நம்முடைய ஆத்மா ரட்சிப்படைய வேண்டும் என்றால், அதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டுமே, அதற்கு ஒரே வழி தெய்வம் மட்டுமே. இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நமக்கு சந்தோஷத்தை தந்தாலும், அநேக காரியங்கள் நமக்கு சமாதானம் தந்தாலும், அவைகள் நிரந்தரம் அல்ல. ஆனால் தெய்வம் தருகிற சந்தோஷம், இயேசு கிறிஸ்து தருகிற சமாதானம், அது நித்தியமானது. துன்பங்களின் நடுவில் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா, அது இயேசு தருகிற அந்த சமாதானத்தை நம்ம அனுபவிக்கும் போது நமக்கு அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க முடியும். உலகத்தால் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து கூறினார். இந்த உலகத்தில் அதிகப்படியாக அனுபவித்த ஒரு மனிதன் சாலமோன். என்னென்ன வகையில் அவருடைய இருதயத்தை களிப்பாக்க முடியுமோ அவைகளெல்லாம் தேடி தேடி செய்தார். மதுபானத்தை குடித்தார், அநேக பெண்களோடு உறவு வைத்திருந்தார். அவருடைய இருதயம், அவருடைய கண்ணு எதெல்லாம் இச்சிக்குதோ அதை எல்லாத்தையும் அவர் பெற்றுக்கிட்டார். அவர் முடிவாக கூறின காரியம் என்னவென்றால், எல்லாத்தையும் அனுபவிச்சேன், என்னுடைய கண்கள் இச்சித்ததை ஒன்றே நான் விட்டு வைக்கல, ஆனா எல்லா மாயையும் மனசுக்கு சஞ்சலம் தான், அதனுடைய முடிவு சஞ்சலம். ஆனா அந்த வேளையில் அது சமாதானத்தை கொடுத்தது, அந்த வேளையில் அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது, ஆனா முடிவு சஞ்சலம். அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை நாம் இருக்கிற நிலை நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம், நாம் செய்கிற சில பாவங்கள் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம், ஆனா இன்றைய நாளிலே அந்த பாவங்களில் இருந்து நம்ம விடுதலை ஆகும்படி தேவன் நம்மோடு பேசுகிறார். நாம் ஒருவேளை தேறின பாவிகளாக நாம் இருக்கலாம், தேறின பாவங்களை நம்ம செய்திருக்கலாம், யாராலையும் மன்னிக்க முடியாத பாவங்களை நம்ம செய்திருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். அவரால் மன்னிக்க முடியாத எந்த ஒரு பாவத்தையும் உங்களால என்னாலையும் செய்ய முடியாது. அருமையான தேவச்சனை, ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கிற வேளையில் எப்படியாக சூரியனை கண்ட ஒரு பனி உருகி போகிறது போல, நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக விசுவாசிக்கும் போது, ஆண்டவரே என்று, இயேசுவே என்று நாம் கூப்பிடுகிற வேளையில் நம்முடைய பாவங்களும் அதே போல, அந்த பனியை போல அது உருகி போகிறது. அது இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும், அதை பஞ்சை போல உறைந்த மலையை போலவும் தேவன் அகற்ற வல்லமை உள்ளவர். அதற்காக தான் அவர் வந்தார்.
நம்ம ஆண்டவர்ட்ட பொண்ணு கேட்கல, பொருள் கேட்கல, ஆசையை கேட்கல, அந்தஸ்தை கேட்கல. நம்ம கேட்கறது அவருக்கு பிரியமான ஒரு காரியத்தை நம்ம கேட்கிறோம். ஆண்டவரே என்ன நீங்க ரட்சிங்க அப்பா, என்ன நீங்க மாற்றுங்க ஆண்டவரே, என்னை தொன்று தொட்டு வரைய அந்த பாவத்தை மாற்றுங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்கும் போது தேவன் மாற்ற வல்லமை உள்ளவர், தேவன் மாற்ற வல்லமை உள்ளவர். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற காரியத்தை நம்ம செவி கொடுப்போம். கடினப்படுத்த வேண்டாம் நம்முடைய இருதயத்தை, நம்ம கடினப்படுத்த வேண்டாம். ஒருவேளை இன்னும் ஒரு மணி நேரத்தில் நம்முடைய ஆத்மா நம்முடைய சரீரத்தை விட்டு பிரிந்து போகிறதுக்கு வேண்டிய வாய்ப்புகள் வரலாம். இன்னொரு மணி நேரத்தில் நம்ம மரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். இந்த வேளையில தேவன் நம்முடைய ஆத்மாவோடு இடைபடுவாரான நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம அர்ப்பணிப்போம். தேவன் நம்மோடு பேச முடியாது. ஆண்டவரே நான் உங்களை ஏத்துக்கிறேன், ஒப்பு கொடுப்போம். உன்னிருதலுக்காய் ஏசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கள் காய் ஏசு நொறுக்கப்பட்டார். உன்னிருதலுக்காய் ஏசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கள் காய் ஏசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிக்கப்பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிக்கப்பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பிரியமானவர்களே, இரண்டு கள்ளர்கள் மத்தியிலே பாவமில்லாத பரிகாரி, பாவமில்லாத பரிசுத்தர் ஒரு கள்ளனை போல இரண்டு கள்ளர்கள் நடுவிலே சிலுவையிலே தொங்கினார். நான் ஏதோ ஒரு கதையை நான் சொல்லல, சரித்திரபூர்வமான ஒரு சம்பவத்தை உங்கள் முன்பாக இன்றைய நாளிலே நம்முடைய ஆத்மாவிற்கு அவசியமான ஒரு காரியத்தை நான் உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற இக்கணத்தில் தானே நம்மை நாமே அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமத்தில் ஒப்புக் கொடுப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறான் பரலோகபிதாவே, உங்களுடைய ஆளுகை உங்களுடைய பிரசன்னத்திற்காக நன்றி. நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. உம்மை எங்களுடைய வாழ்வில் சொந்த இரட்சகராக கொண்டது எத்தனை பாக்கியம் ஆண்டவரே! உம்மை சொந்தமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று கூறியிருக்கிறீரப்பா. அந்த பாக்கியத்தை நாங்கள் உணர்கிறோம். உம்மை நாங்கள் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் இந்த ஆவியை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர்கள், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தங்களுடைய வாழ்க்கை உமக்கு என்று ஒப்புக் கொடுத்த பிள்ளை நீ அறிகிறேன். அவருடைய வாழ்வில் நீர் பேசு, அவருடைய வாழ்வில் நீர் இடைபடும். தொடர்ந்து ஆண்டவரே உமக்காக வாழ்வதற்கு வேண்டிய வைராக்கியம், தாமிக்குரிய காரியங்களில் வளர்ச்சி பெறுவதற்கு வேண்டிய அந்த சூழ்நிலைகளை பிள்ளைகளுக்கு நீர் தாமே உண்டாக கொடுக்கும்படியா செய்வீர்கள். அப்பாவுடைய பராமரிப்பு, அப்பாவுடைய ஆளுகை அர்ப்பணிக்கிறோம், விட்டுக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் செபிக்கிறேன். ஜெபம் கேளும், ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கத்தரை சோதரி, என் முழுமையாக பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கத்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.